அன்பார்ந்த கைதிகளே, கொலைகாரர்களே, பிட்பாக்கெட்டுகளே, மோசடி பேர்வழிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். நமது உரிமைக்காக போராட அண்ணன் பிளேடு பக்கிரி அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்து பதவியேற்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாங்க தலைவரே, உட்காருங்க. போயா போயா, பிளேடு பக்கிரியை தலைவராக ஏற்றுக்க எங்களால முடியாது. அவன் பெரிய ஊழல் பேர்வழி. தலைவெட்டி முனியன்தான் தலைவர் பதவிக்கு சரியான ஆளு. தலைவெட்டி முனியன் அவர்களை தலைவர் பதவியில் அமர அன்புடன் அழைக்கிறேன். வாங்க வாங்க தலைவரே, நீங்க உட்காருங்க. இவனாவது நடக்காத உட்காந்தீங்க, தொலைச்சு போடுவேன் தொலைச்சு. மொத்தம் 116 தடவை இந்த நாட்டுல நான் ஜெயிலுக்கு போனவன். என்ன விட இந்த நாற்காத உட்கார்றதுக்கு எவனுக்கு அருகே இருக்கு? ஆமையா தான் தலைவர் பதவிக்கு சரியான ஆளு. 116 தடவை ஜெயிலுக்கு போன ரெக்கார்டு வேற எவங்கிட்ட இருக்கு? நீங்க உட்காருங்க. ஹேய், எல்லாரையும் சேராலேயே அடிப்பேன். குரு குரு, நாக்காலிக்கு சண்டை போடும், நாமெல்லாம் பைத்தியம் தாண்டா. நான் சொன்னா கேட்பது யாரு? நாளு நீ பேப்பரை பாரு. நாக்காலிக்கு சண்டை போடும், நாமெல்லாம் பைத்தியம் தாண்டா. நான் சொன்னா கேட்பது யாரு? நாளு நீ பேப்பரை பாரு. நீ ஓட்டு நானும் ஓட்டு, என்னாச்சு நம்ம ஓட்டு? ஊத்தாடி பொழப்பா போச்சு, ஜனங்க பாடு இப்ப தத்திங்கி நத்தம். நாக்காலிக்கு சண்டை போடும், நாமெல்லாம் பைத்தியம் தாண்டா. நான் சொன்னா கேட்பது யாரு? நாளு நீ பேப்பரை பாரு. வெடியில் போடும் கோத்திய சண்டை ஜெயிலுக்குள்ள இல்லையப்பா. வேண்டாம் நமக்கு அரசியல் சாக்கடை, அதனால் நாட்டுக்கு கொள்ளையப்பா. வெளியில் போடும் கோத்தி சண்டை ஜெயிலுக்குள்ள இல்லையப்பா. வேண்டாம் நமக்கு அரசியல் சாக்கடை, அதனால் நாட்டுக்கு கொள்ளையப்பா. கதவுக்குள்ள வந்தா எல்லாரும்
தம்பி என்ன வேணும் நான் காலி பதவிக்குள்ள போனா ஊழல் பண்ணி நோட்ட என்ன வேணும் கையிலுக்குள்ளதான் இருக்கமில்லை மோட்டடி வடக்கு புரட்டுமில்லை விடுதலை வேணாம் ஜெயிலே அதுக்கு கூத்தாடி பொழப்பா போச்சு ஜனங்க பாட்டிக்கு இப்ப தடிங்கி நத்தம் நான் காலிக்கு பதவி நான் காலிக்கு चंड बोड़ो नाम पैत्य दंड ना सुपर बार நல்லவனா நீ இருந்தா நான் காலி மேல் உட்காரு கொள்ளக்காரன் உட்கார கூடாது கெட்டு போகும் இந்நாடு நல்லவனா நீ இருந்தா நான் காலி மேல் உட்காரு கொள்ளக்காரன் உட்கார கூடாது கெட்டு போகும் இந்நாடு ஆட்ட புடிச்சு கடிச்சா அப்பறம் ஆட்ட புடிச்சு கடிச்சா ஐயா நைட்டி படுத்து கிடந்தா நாளைக்கு நம்மைய புடிச்சு கடிப்பா எல்லாரும் பொதுவா சம்பாதிச்சா கொஞ்சாதி புள்ளைக்கு வச்சா என்ன கேட்க ஆளில்லையே ஒரு பொண்ணான தலைவன் இங்கில்லையே கூத்தாடி பொழப்பா போச்சு ஜனங்க பாடிக்கு இப்ப ததிங்கி நத்தம் நான் காலிக்கு பதவி நான் காலிக்கு நான் காலிக்கு தண்ட போடும் நான் என்ன பைத்திய தண்டா நான் சொன்னா கேட்பது யாரு நாடும் நீ பேப்பர பாரு நீ போட்டு நானும் போட்டு मिस्टर सिंगारम You look like Hitler. போச்சுடா. Why come inside? இதை விட இங்கிலீஷ் நானே நல்லா பேசுவேன். சூ. குருவோட இங்கிலீஷ் இதுதான். நீங்க பேசுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தமிழ்லயே பேசுங்களே. இந்த காலத்துல தம்மான் துண்டு பசங்க எல்லாம் டஸ் புஸ் இங்கிலீஷ் பேசுது. நான் பேச கூடாதா? பேசுங்க. யாருக்கு புரியாது? அழகான தமிழ்ல பேசுங்களே. சிஷ்யன் சொன்னா கேட்கணும். சிங்காரம். நீங்க ஏன் உள்ள வந்தீங்க? அத ஏன் கேக்குற குரு? ஒரு இடத்துல பித்தல சம்ப திருடி பித்து புட்டு பேரச்சம்பளம் வாங்கி தின்னு புட்டேன். கப்புற புடிச்சு மூணு மாசம் உள்ள தள்ளிட்டானுங்க அட போய் உன்ன மூணு வருஷம் உள்ள போடணும் ஏன் குரு பித்தளை செம்பே திருடி அதே வித்து அந்த பணத்துல பேர்ச்சம்பளம் வாங்குறதா ஒக்களை பேர்ச்சம்பளமே திருட வேண்டியதானே நிர்மலாதி நான் குல செயல நிர்மலாதி விட்டுங்க நிர்மலாதி நிர்மலாதி ஏய் விட்டுங்க இதோ உடற குல செயல நிர்மலாதி 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 ஏய் விட்டுங்க நிர்மலாதி ஏய் விட்டுங்க இவனை பார்த்தா குற்றவாளியா தெரியலன்னு சொன்னீங்க
அது என்னமோ உங்க மேல பாசத்தை ஏற்படுத்திச்சு. நடந்து போற உங்ககிட்ட சொன்னா என் மனசு உள்ள பாரம் குறையும், நான் நிம்மதியா தூக்கு போவேன். தம்பி, நாங்க கேட்க தயாரா இருக்கோம். என்ன நடந்தது சொல்லு. தீபாவளிக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி என் தங்கச்சி கூட்டிட்டு புடவை கடைக்கு போனேன். அண்ணா, இது நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா சரி. வேலை ஜாஸ்தியா இருக்கு. பரவாயில்ல, வாங்க சார், இதுக்கு பில் கொடுங்க. ஆழ்வார் பேட்டை போகணும், வருமா சார்? தனியும் பிடிச்சக்காரு சமயத்துல மக்கார் பண்ணுமே. என்னப்பா, வண்டி ரிப்பேரா? இல்ல சார், கொஞ்சம் தள்ளுங்களேன், ஸ்டார்ட் ஆயிடும். இதுக்குதான் சொன்னேன், பேசாம நடந்து போனானே, கேட்டா தானே? சரி சரி, நீ உட்காரு, நான் தள்ளுறமா. சத்தத்தை கேட்டா எனக்கு அலர்ஜி. பண்ணிடாத, உன்னை கையெடுத்து கூப்பிட்டு கேக்குறேன், என்ன விட்டுடு. டேடா, இப்ப என்ன செஞ்சிட்டேன்னு கத்துற? ஐயோ, ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்பட வேண்டும். அது தப்பா? நான் மேல ஆசைப்பட்டேன், உன்னை சுத்தி சுத்தி வந்தேன், உனக்கு எஞ்சி பார்த்த, நீ மிஞ்சுற, அதான் நான் மிஞ்சலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அன்னைக்கு பத்து பேர் முடியல என்ன கேட்டேன், கூட பொறுக்கின்னு சொன்னேன், அதான் உன்னை பொறுக்கி எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். நீ சொன்ன, நான் செஞ்சிட்டேன். சத்தம் போடாத, இங்க யாரும் உன்னை காப்பாத்த மாட்டாங்க. நம்ம ரெண்டே பேர் தான் இருக்கோம். நான் உன்னை காப்பாத்தணும், நான் உன்னை கெடுக்கணும். முதல்ல கெடுத்துட்டு அப்புறமா காப்பாத்துறேன். விட்டுட்ட. ஆசைப்படி இந்த பக்கம். பெண்களை பூ மாதிரி நினைக்கிறவனா? என்ன முரட நாக்காத, முரட நாக்காத. ஹலோ, சுமதி, சுமதி, எங்க அண்ணா சுமதி? இப்படி எதுவுமே இல்லாம இருந்தும் பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் இந்த தொழில் மூலமா நடக்குது வியாபாரம். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த தொழில ஈடுபட்டு இருக்கிற எல்லாருமே நம்மள மாதிரியே யோக்கியம் நாணயஸ்த வார்த்தை தவறாதவன். அதனால இதுல சொன்ன சொன்ன டைத்துக்கு எல்லாம் ஒழுங்கா நடக்கும். ஓகே பார்ட்னர், ஐ அம் சாரி ஃபார் தி டிலே. சாரி ஃபார் தி டிலே. எதுக்கு எடுத்தாலும் இது ஒண்ணு சொல்லிடுங்க,
நீங்க பேசாம போய் டிவில வேலை பார்க்கலாம். பார்ட்னருக்கு எப்பவே கிண்டல் தான். நீங்க இங்கேயே இருங்க, உள்ள போய் ஒரு மிரட்டு மிரட்டி கூட்டி வரேன். இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ராஜமாணிக்கம் இருக்கறாரா? உள்ளே இருக்குது. ஆ பையா, நல்ல சவம். உன் நாக்குல தர்பயை போட்டு கொளுத்த சவம் இல்லையா? சிவம். சிவமோ சவமோ அதை விடுங்க. ஆமா, என்ன திடீர்னு என்ன விஷயம்? இப்ப நான் கொண்டுட்டு வந்திருக்கிறது விஷயம் இல்ல, விஷம். ஆமா, உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட விஷம் கிடைக்காம அமிர்தமா கிடைக்க போகுது. சொல்லு. கிண்டல விடு ஜெயராம். முத்துராஜ் எங்க? இங்க இருக்க நல்ல சிவம். அந்த பொண்ணு சுமதிய கடத்திக்கிட்டு வந்து கற்பழிச்சு கொலை பண்ணிட்ட, அத சாட்சி வச்சுக்கிட்டா செய்வாங்க? சாட்சியா? யாரு? அந்த டாக்ஸி டிரைவர். நல்ல சிவம், அவனுக்கு நான் நிறைய பணம் தந்திருக்கேன், அவன் என்ன எடுத்து சாட்சி சொல்ல மாட்டான். சொல்லிட்டானே. அப்படியா? ஆமா, அந்த பொண்ணோட அண்ணன் மனோகர் டிரைவரை பின்னு பின்னு பின்னி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துட்டான். அவன் போட்ட போல்ல டிரைவர் மொத்த உண்மையும் புட்டு புட்டு வச்சுட்டான். நீ புகார் எழுதிட்டியா? எஃப்ஐஆர் போட்டியா? போட்டுருவனா? டிரைவரையும் மனோகரையும் நைசா இங்கேயும் இழுத்து வந்துட்டேன். எங்க எங்க அவன்? தல்மை, அவன் மண்டை உடைச்சிடுறான். முத்துராஜ் அவசரப்படாத, முதல்ல அவனை விலைக்கு வாங்க ட்ரை பண்ணுவோம். சாமதான பேத தண்டம்னு ஏன் பெரியவங்க சொல்லிருக்காங்க? எடுத்து உடனே அடிச்சிட கூடாது, ஸ்டெப் ஸ்டெப்பா போய் அடிக்கணும். அவன் சமாதானத்துக்கு வரலன்னா அப்புறம் வழியில போலாம். நீ வா, நல்ல சவம் வா. யோ, சவம் இல்லையா சிவம். மனோகர், இவர் மிஸ்டர் ஜெயராம், முத்துராஜ் குடும்பத்துல முக்கியமான புள்ளி, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? தம்பி வாப்பா வா. தம்பி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. உன் தங்கச்சி கதையை கேட்கிறப்போ அப்படியே இருதயத்திலிருந்து ரத்தம் சொட்டு சொட்டுன்னு சொட்டு. அந்த அயோக்கியனை கண்ட துண்டமா வெட்டி போட்டுற மாட்டமான்னு முறுக்கேறிய என் கைகள் துடிக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? செத்து போன உன் தங்கச்சி திரும்பி வந்துருப்பாளா? அவ ஆத்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன். ஆனா ஒண்ணு, திமிர் பிடிச்ச இந்த பணக்கார பசங்களை சும்மா விட்டுறக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து பணத்தை கறந்துடணும். எவ்வளவு? ஒரு 2 லட்சம் வாங்கி தட்டுவேன். நான் பணம் கேட்க வரல, நான் கேட்க வந்திருக்கேன். என் தங்கச்சி சாவு காரணமானவன், தூக்குல தொங்கணும். ஆமா, நீங்க என்ன எனக்கு லஞ்சம் கொடுக்குறீங்களா? லஞ்சமா? லஞ்சம்ங்கிறது எவ்வளவு கபோதி பைய கண்டுபிடிச்ச வார்த்தை. இந்த நாட்டிலேயே லஞ்சம்ங்கிறதே கிடையாது தெரியுமா உனக்கு? மந்திரி பணம் வாங்கினா அது கட்சிக்கு நிதி, எம்எல்ஏ பணம் வாங்கினா அது மக்கள் தொண்டு, கல்லூரி பிரின்சிபால் பணம் வாங்கினா அது காலேஜுக்கு டொனேஷன். அதே மாதிரி செத்து போனவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பணம் வாங்கினா அது நஷ்ட ஈடு. உனக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு தேவைன்ற ஒரு 5 லட்சம் பிடிங்கி தந்துட்டுறான். எனக்கு நிதி வேணா, நீதி தான் வேணும். டேய், குடுக்குற பணத்தை வாங்கிட்டு போவியா? என்ன நீதி கேக்குற? அயோக்கிய ராஸ்கா, ஏண்டா கொலையும் பண்ணிட்டு பணத்தை கொடுத்து கொலையை மறைக்க பாக்குறீங்களா? அரெஸ்ட் பண்ணிடுவேன். அரெஸ்ட் வாரண்ட் வச்சிருக்கீங்களா? சாபாஷ். அவசரத்துல மறந்துட்டேன். மனோகர், நீ இப்பவே புறப்பட்டு ஸ்டேஷனுக்கு வா, கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, எஃப்ஐஆர் போட்டு இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றேன். சும்மா சொல்லக்கூடாது. இந்த இன்ஸ்பெக்டர் நல்ல சவம், நம்ம கிட்ட வாங்குற பணத்துக்கு எவ்வளவு சின்சியரா உழைக்கிறான். ஏயா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நீ கவலையே படாத, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கற நான் சொன்னல, அதுக்குள்ள அவசரப்பட்டு அந்த டிரைவரை நீ ஏன் கொலை பண்ண? இன்ஸ்பெக்டர், என்னது அநியாயம்? மிஸ்டர், நீ கொலை பண்ணதை பார்த்த 4 பேர் ஸ்டேஷனுக்கு வந்து ஆதாரங்களோட ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதோ அரெஸ்ட் வாரண்ட். அரெஸ்ட். நல்ல சிவம், ராஜமாணிக்கம், ஜெயராமன், முத்துராஜா எல்லாரும் சேர்ந்து என்னை கொலகாரம் முத்திரை குத்தி ஜெயில போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாவை நான் பார்க்க முடியல. இப்ப சொல்லுங்க, நான் கொலகாரனா? நீதி நேர்மை நியாயத்துக்கு பேர் பட்டது நம்ம தமிழ்நாடு. இப்ப எப்படி அடிச்சு பாத்தியா? நான் சொல்றேன், நீ நிரபராதி. தப்பு செஞ்சவன் தான் தண்டனை அனுபவிக்க. தப்பு செய்யாதவன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான குரு. அது பொய் சாட்சிகளையும் சந்தர்ப்பங்களையும் வச்சு கோர்ட் சொன்ன தீர்ப்பு. நியாயத்தையும் தர்மத்தையும் வச்சு இப்ப நான் தீர்ப்பு சொல்றேன். நீ நிரபராதி, உனக்கு விடுதலை. அண்ணே, நீங்க சொல்றதுனால எனக்கு விடுதலை கிடைச்சிருமா? என்ன தம்பி, குருவை பத்தி எப்படி நினைச்சிட்ட? நம்ம குரு சொல்றத தான் செய்வாரு, செய்யறத தான் சொல்வாரு. ஆமா, இப்ப என்ன பிளானு?
இரு கொஞ்சம் பக்க பக்க நடிக்கிறேன். பக்க பக்க பீடி பீடி பீடி. தம்மு சிஷியா, தூக்கு தண்டனை அடைஞ்ச கைதிக்கு உடம்பு சரியில்லைன்னா குணமாகற வரைக்கும் அவனை தூக்குல போடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குல்ல? ஆமா, நானும் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். கைய விட அண்ணே, இன்னி கை உடைக்கலன்னா நாளைக்கு உயிரே போயிடும். உயிர் முக்கியமா கை முக்கியமா? பயப்படாத, இப்போ உன் கைய உடைச்சோன்னு வச்சுக்கோ, அது குணமாகறதுக்கு 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் உன்னை தூக்குல போட கூடாது, போட முடியாது. இன்னும் 10 நாள்ல நாங்க 2 பேரும் விடுதலை ஆயிட்டு வெளியே போறோம். 6 மாசம் இருக்கும். அதுக்குள்ள உண்மையான குற்றவாளி யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவனை உள்ள தள்ளி உன்னை வெளியே கொண்டு வரோம். அடேங்க அப்பா, சர்வதேச லெவல் யோசனை குரு. இல்ல சிவாஜி தயம் வருவாரு. தீவிரமா பேசிட்டு இருக்கானுங்க, அரசியல் பத்தி தான் இருக்கும். யா ஆமா, இத பாரு மனோகரா, நான் உன் கையை உடைக்கும் போது பயங்கரமா வலிக்கும். நீ கத்துறது வெளியே கேட்டதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். 3 பேரும் அம்பேல். வாய பொத்திக்கோ, உட்கார், பயப்படாது. ராகவேந்திரா என்ன மன்னிச்சிருப்பா? மயக்கம் போட்டு விழுந்தல, கையில் அடிபட்டு. எங்கப்பா கை கொஞ்சம் நீட்டு. ஐயோ முடியல டாக்டர், ப்ளீஸ். ஐயோ போன் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, உடனே ஜிஹெச்ல அட்மிட் பண்ணு. ஜெயில் மேனுவல் ரெகுலேஷன் படி குணமான பிறகு தான் தூக்கல போடணும். உடனே ஆம்புலன்ஸ் போன் பண்ணு. எஸ் சார். என்னப்பா திமுரா வர்றீங்க? உள்ள வரும்போது கையை கட்டிக்கிட்டே வர்றோம், வெளியே போகும்போது தெனாவட்ட போறோம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கை நாட்டா? வெளியில போயாவது ஒழுங்கா இருங்க. வெளியே இருக்கிறவங்க ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன் உள்ள வர்றோம்? அதானே குரு, மீசை கண்டுகிட்டீங்களா? தலையில இருக்கிற முடியெல்லாம் எடுத்து மூக்கு கீழே வச்சுட்டாங்க. எல்லாரும் இங்க வாங்க. முனிசிபாலிட்டி அனுமதி இல்லாம நீங்க தண்ணீர் டேங்க் கட்டி குழா போட்டிருக்கீங்க. இப்ப நாங்க அதை இடிக்க வந்திருக்கோம். இது அநியாயம், அக்கிரமம். இதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். யாராவது அப்செக்ட் பண்ணீங்க, அரெஸ்ட் பண்ணிடுவேன், இடுவேன். அப்படி ஒரு அவசியம் ஏற்பட்டா புல்டோசர் மேல ஏத்தவன் நான் தயங்க மாட்டேன். இது மரியாதை. இந்த டேங்க் கட்டுறதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எங்கெங்கயோ கை வச்சோம். இதுக்காக 6 மாசம் ஜெயிலுக்கு கூட இருந்துட்டு வந்தோம். இப்போ இந்த டேங்க் உடைக்கிறேன்னு சொன்னா எப்படி? சர்க்காரே இங்க டேங்க் கிட்ட திட்டம் போட்டிருக்காங்க, அதுக்குள்ள நீங்க கட்ட எப்படியா? திட்டம் தான் போட்டிருக்காங்க அண்ணே, அது நிறைவேறதுக்குள்ள எங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிட்டு பேரும் பேத்து போறதுடும். அது வரைக்கும் நம்ம தண்ணிக்கு என்ன பண்றது? அதனாலதான் நாங்களே முயற்சி செஞ்சு இந்த டேங்க கட்டணும். அதை பாராட்டாம இடிக்கிறேன்னு சொல்றீங்களே நீங்க. அது நீ ஒரு செண்டு வாங்கிக்க, நான் ஒரு மாலை வாங்கிட்டு வரேன். 2 பேரும் இவங்களுக்கு போட்டு மரியாதை பண்ணுன்றீங்க. விளையாடுறீங்களா? பர்மிஷன் இல்லாம இந்த டேங்க கட்டி இருக்கீங்க, இதை இடிச்சே தீருவோம். இன்ஸ்பெக்டர் சார் கொஞ்சம் இது மரியாதை. ஒரு 5000 பிரைடு தள்ளுறோம். பிரைடா? அதான் பிரைபு. லஞ்சமா? என்னென்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்களா? ஒரு 10000 ரூபா. உங்க 2 பேரையும் லஞ்ச கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளிடுறேன். ஒரு 15000? ஒரு 20000? 25? என்னப்பா இது, 2 பேருமா சேர்ந்து இவ்வளவு தொந்தரவு பண்றீங்க? அந்த ஆபீசர் வேற இருக்கானே, அவங்களையும் சேர்த்து கவனிக்கிறோம். அந்த ஆபீசருக்கு சேர்த்து 50000 ரூபா ஆகுமே, அவ்வளவு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க?
நாங்க பணத்தை எடுக்க போற இடம் பெரிய இடம். எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவும் கொண்டுட்டு வந்து உங்க வீட்ல கொடுத்துறோம். ஐயோ, வீட்லயா? அதெல்லாம் வீட்ல கொடுக்க கூடாது. ஹோட்டல் அச்சையாவல கொடுங்க. அச்சையா ஹோட்டல் இருக்க. அண்டர்வேர். அண்டர்வேர். அண்டர்ஸ்டாண்ட். வாங்க போலாம். பாத்தீங்களா? பணம் வாங்குறேன்னு தெரிஞ்சதான் கைய மேல போட்டீங்களே. பரவால போடுங்க. சார். டே. எஸ். Follow back. Get up! அங்க யார் தெரியுமா? போலீஸ் கத்த கூடாது. வாங்க வாங்க. அவர் வீட்ல இல்லையே. நாங்க அவரை பார்க்க வரல. வீட்டை சோதனை பண்ண வந்திருக்கோம். சோதனையா? எதுக்கு? எதுக்கா? எதுக்கா? சார் யார் தெரியுமா? யாரு? சொன்னா அசந்து போயிடுவீங்க. சொல்லுங்க. பெரிய ஏபிசி ஆபீசர். ஐயோ. ஏபிசியா? சிபிஐ. ஆ, சிபிஐ ஆபீசர். உட்காருங்க. ஆ, थैंक यू. ஓய், கெட் அப். கொஞ்சம் இருங்க. அவர் இப்போ வந்துருவாரு. அவர் இப்போ வர மாட்டாரு. ஏன்? அவரு ஹோட்டல் அச்சையால. என்னங்க? அவங்க ஹோட்டல் அச்சையால ஜல்ஜாவோட ஜாலியா ஜல்சா பண்ணிட்டு இருக்காங்க. ஜலஜா கூட ஜல்சாவா? அட பாவி, எங்க இருக்கங்க அந்த அச்சையா? சொல்லுங்க, இப்பவே போய் அந்த ஆள் கழுத்து பிடிச்சு இழுத்துட்டு வரேன். ஏங்க, அவருக்கு நான் எதுலங்க குறை வச்சேன்? என்ன கேட்டா? போய் ஜல்ஜாவை கேளுங்க. ஆமாமா, அவள தான் கேட்கணும். ஏய் யோ சார், குடும்ப பிரச்சனை நமக்கு எதுக்கு? நம்ம வந்த வேலைய பாப்போம். கோ சர்ச். வாங்க சர்ச். சார். ஓ சர்ச். அண்டர்வேர். எஸ் சார். போங்க, இவ்ளோ பணம் கொடுத்து செட் பண்ணி கூட வந்து. என்னங்க 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 பண்ண போறாங்க? ஐயோ. ஓபன். Nothing, nothing. Moving and coming. எங்க எங்க இப்ப எதுக்குங்க எங்க விட்ட திடீர்னு சோதனை போடுறீங்க? இல்ல, உங்க புருஷன் இதுக்குள்ள யார் இருக்காரு? ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கி இருக்கான்னு எங்க ரிப்போர்ட் வந்திருக்கு. லஞ்சமா? வா 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 வா, சுத்த போய் போய். வாங்கி இருக்காரா இல்லையான்னு சோதனை பண்ணதுக்கு அப்புறம் சொல்றோம். ஓபன். எஸ் சார். அண்ணே அண்ணே, அது இது படவை, என் படவை. இத பாருங்க, நாங்க சர்ச்சுக்கு வந்திருக்கோம். கலாட்டா பண்ண கூடாது, பேச கூடாது. நான் சும்மா பட். இத பாருங்க, ரொம்ப பேசுறீங்க. மைக்க கேளு எடுத்து. மைக்கா? ஏன் பேச போறீங்களா? மைக்கால பேசுறது அந்த காலம், மைக்கால அடிக்கிறது இந்த காலம். ஓபன். ஓபன். மீசை அடிச்சு. பாத்தீங்களா? ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. இது யார் சிரிச்சுக்கினே தொக்குறாரு? அது எங்க மாமியாரு. மாமியார்? இங்க பாத்திருக்கேன். இப்பதான் பாத்தீங்க? ஓபன். ஐயோ ஐயோ, ஒண்ணு வேண்டாம் வேண்டாம். இத பாருங்க, ரொம்ப கலாட்ட பண்ண மைக்க கேளு. ஏங்க மைக்க மைக்கன்னு பயமுறுத்துறீங்க? சுச்சி. ஐயோ, என்ன சுச்சி? அது சுச்சி சுச்சி. ஃபேன் ஃபேன் ஃபேன். நோ ஃபேன், ஒய் சுச்சி. அது அங்க இருக்குற ஃபேனுக்கு சுச்சி இங்க இருக்கு. ஆ, வேர்க்குது வேர்க்குது. என்னங்க இது? நான் உங்க மாமனார் வீடா? பின்ன உங்க வீடா? ஹாய், எது தப்பு பேசுறீங்க? எங்க வீடுதான். சாவி எங்க? சாவி அவர்தில இருக்கு. அவர் என்ன? யாரு? எங்க வீட்டுக்காரர். அவர்தான் ஜல்ஜாவோட ஜல்சாவா இருக்கு. சாவி கிடைச்சிருச்சு. சாவி. இது சாவி. சாவி இதுக்கு சேராது. அது சேருமா இல்லையான்னு எனக்கு தெரியும். நீங்க வாங்க. சேராது, சேரவே சேராது. அட, எங்க அப்பாடி அப்பா! இதெல்லாம் எங்க மாமனார் வீட்டு சீதனம். உங்க மாமனார் என்ன மாஜி மந்திரியா? யோ, அள்ளியா? ஏய், இருங்க இருங்க, நமக்குள்ள ஒரு செட்டப் பண்ணிக்குவோமே. செட்டப்? இது வந்து ஒப்பந்தம், ஒப்பந்தம். இத பாருங்க, நீங்களும் போலீஸ்காரவங்க, எங்க வீட்டுக்காரரும் போலீஸ்காரரு, நம்ம எல்லாம் ஒரே இனம் இல்லையா? நமக்குள்ள எதுக்குங்க தகராறு? உங்களுக்கு வேணுங்கறத கொஞ்சமா எடுத்துக்கிட்டு மிச்சத்தை இங்கே வச்சுட்டு போயிடுங்களேன். சார், இவங்க நமக்கு லஞ்சம் கொடுக்க பாக்க. லஞ்சமா? உங்க புருஷ மாதிரி நாங்களும் பொறுக்கீங்கன்னு நினைச்சிட்டீங்களா? நாங்க நீதிக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. ஐயா, எங்க லட்சியம், எங்க கொழுகு, எங்க பாதை எல்லாம் எல்லாம் ஜாண்டிஸ் தான். யாருக்கு? யோ, ஜஸ்டிஸ் யா? எடுத்துட்டு சொல்லு. யோ, என்ன ஏப்படுறீங்க? வாங்க, தூக்குங்க எல்லாம். எல்லாம் அழுகையா? என்னங்க ஆளாளுக்கு எடுக்கறீங்க? அப்புறம் கேஷ். 12,30,300 ரூபாய் சார். அடேங்க அப்பாடி அப்பா! மேடம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்தா? எதுக்கு? உங்க வீட்டுல இருந்து எடுத்த நகையும் பணமும் இவ்வளவுதாங்கறத விவரமா இதுல லிஸ்ட் போட்டிருக்கேன். இதெல்லாம் உங்க புருஷன் மக்களை ஏமாத்தி, சர்க்காரை ஏமாத்தி, லஞ்சமா வாங்கி சேர்த்ததுதான்னு
உறுதிப்படுத்தி இருக்கேன். இத ஒத்துக்கிட்டு நீங்க கையெழுத்து போடுங்க. ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடணுமா சார்? நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். இந்த ஒரே குடும்பம் ஒரே கட்சியின் மக்களை ஏமாத்தி ஊரை கொள்ளடிக்கிற கும்பல் நாங்க இல்ல. மரியாதையா கையெழுத்து போடுங்க. நான் என் வீட்டுக்காரர் அனுமதி இல்லாம எதுலயுமே கையெழுத்து போடுறது இல்ல. கையெழுத்து போட மாட்டீங்க? நாம என்ன செய்வோம் சொல்லு. இத பாருங்கப்பா, அம்மா கையில விளங்க மாட்டி ஊரறிய நாடறிய தெருவில் எழுத்து ஸ்டேஷனுக்கு வா. ஐயோ இருங்க இருங்க, என்ன மீச அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஐயோ இந்த நேரத்துல இந்த பாழாப்பன மனுஷன் ஜலஜா கூட போய் ஜலசா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ போட்டுட்டேங்க. Ladies and gentlemen, football, basketball, volleyball, 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 பணத்துக்கு நீ புது சாயமே பூசிட்டப்பா. இத பாருங்க, நீங்க கேட்டதுக்கு மேலேயே கொண்டுட்டு வந்திருக்கோம். இனிமே எங்க ரெண்டு பேரியும் சொல்ல பண்ண கூடாது. இத பார், காசு வாங்குற வரைக்கும் நான் கெட்ட சிவம், காசு வாங்கிட்ட நல்ல சிவம். ஆமா, உங்க விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம். சரிங்க, நாங்க ஒரு அம்பி ஒரு சின்ன ரவுண்ட் போட்டு போறியா? புட்டி இருந்தா புட்டி போடுதுல நமக்கு ஒண்ணும் ஆட்சேபணை இல்ல. என்ன நீ மாமாவே ஆக்கிருவிய? நீ போயிட்டு வரேனா? சரிங்க, வர மாமா. மறுபடியும் மாமா பணம் அடையாளம் தெரியல? தெரியலையா? இது இந்த சாராய கடைக்காரரு உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்ததுங்க. இங்க வாங்கடா. ஏண்டா திருட்டு பசங்களா? என் வீட்லயே திருடி எனக்கே லஞ்சம் கொடுத்தீங்களா? டேய், கவர்மெண்ட்ல ஏற்கனவே எனக்கு மூணு பூ கொடுத்துருக்காங்கடா, நீங்க வேற தனியா ஒரு பூ காதுல சொருகலாம் நினைச்சீங்களா? பிச்சிருவே பிச்சு. டேய், நான் பாட்டு கத்திட்டே இருக்கிறேன், நீங்க என்னடா தெனாவட்டா உட்கார்ந்து கால் மேல கால் போட்டு அதை ஆட்டிக்கிட்டு வேற இருக்கிறீங்களா? காலை மாத்தி போட்டா விட்டுருவனா? இப்பவே போய் கேஸ்ல புக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தர 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 தரன்னு இழுத்துட்டு போய் லாடம் கட்டிடுவேன். லாடம் என்னப்பா பண்ண போறீங்க? விபூதி கொடுக்க போறியா? மந்திரம் எல்லாம் போடுறான் என்னப்பா இது? எல்லாரும் மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பாங்க, நீங்க சிவப்பு நோட்டீஸ் கொடுக்குறீங்க. அம்மனு படி நைனா. நைனா சரி மாமான்னு வச்சுக்கோ. இது அதை விட அசிங்கமா இருக்கு. இவை அனைத்தும் என் கணவர் மக்களையும் சர்க்காரையும் ஏமாற்றி லஞ்சமாக வாங்கி சேர்த்தது என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளுகிறேன். இப்படிக்கு என் கல்யாணி இனிஷியல் ரொம்ப அவசியம். என் கல்யாணி இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க ஜமால்? இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? என்னப்பா இது மந்திரமா இருக்கு? இதுவும் நகலு. இது மாதிரி நூறு காப்பி இருக்கு. அசலு பேங்க் ஜாக்கெட்ல லாக்கர்ப்பா. ரெண்டு தடவை இப்படி அடிச்சுங்க, நான் இப்படியே ஆயிருவேன். சல்யூட் கூட அடிக்க முடியாது. ஏன்பா என்ன பிளாக்மெயில் பண்றீங்க? உன்ன மாதிரி முரட்டு குதிரை அடக்கணும்னா கடிவாளை போட்டாதான் சரி. அதுலயும் நீ திருட்டு குதிரை, உன்னை இப்படிதான் அடக்கணும். நைனா வேணும்னா இன்னும் ரெண்டு மூணு டேங்க் கட்டிங்க. எனக்கு லஞ்சம் எல்லாம் வேணாம். என் பொண்டாட்டி எழுதி கொடுத்தாலே அசல் லாக்கர்ல இருக்குது, அதை கொஞ்சம் கொடுத்துருங்கப்பா. தமான் துண்டு வேலை செஞ்சுக்கிறதுக்கு அவன் பொண்டாட்டி கிட்ட அவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி வாங்கிக்கணும். இன்னும் அந்த லெட்டரை வச்சு எவ்வளவோ காரியங்க முடிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு பேங்க் ஜாக்கெட்ல லாக்கர் பேங்க் லாக்கர்ல இருக்கிற அசல திருப்பி கொடுக்கறோம். நீ தேவைப்பட்டா நாங்க வரோம். இப்ப நான் தேவையா இல்லையா? தேவையில்லை. கெட் அவுட். கெட் அவுட்டா? ஆமா, எல்லாம் உங்க நேரம்டா. நேரம் சார். பரட்டுமா? வழி இப்படி பாத்து குரு, இந்த ஆளை ஒரு வழிக்கு கொண்டுட்டு வந்துட்டீங்க. இனிமே என்ன? This is opening. You see ending.
சும்மா ஷோக்குக்கு கருப்புராணி போட்டேன், ஒண்ணும் தெரியல. ஹோட்டலுக்கு போலாமா? டிஃபன் சாப்பிட்டீங்க? அதுக்கு இல்லையா? காலியா இருக்கிறதுக்கு ஜாதியா இருக்கு. 500 ரூபாய் கொடுத்தா போறோம். 500 ரூபாய் கொடுத்தா ஜாதியா இருக்கு. உங்களுக்கு ஒண்ணும் புரியல. அதுக்கு தாயா? ஓ அதுக்கா? நான் கொஞ்சம் டியூப்லைட்டு. இத பாருங்க, நான் கடுப்படாத ஆளு, இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க ஒரு குண்டு பையன் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு ஹோட்டல்ல ஜாலியா இருக்கு. ஐயோ ஒரு ரோட்ல ஒரு மனக்கைய பிடிக்கிற என்ன செய்ய தெரியுமா? போலீஸ் பிடிச்சிருவேன். யோ பணம் இருந்தா வா, இல்லனா கவனம் போய். ஏய் அக்கத்திர, எங்கிட்ட பணம் இல்லையா? பாத்தியா, வெச்சுக்க. நீ எல்லா ஒரு பொம்பளை. யோ இந்த மாதிரி எல்லாம் பேசுன அப்புறம் நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? இது கொஞ்சம் வெச்சுக்க. புடிச்சிட்ட நீயோ திருடா திருடா திருடா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஓடியாங்க ஓடியாங்க, ஐயோ ஓடியாங்களே, ஐயோ சீக்கிரம். என்னமா என்ன விஷயம்? பாருங்க இந்த ஆளு என் பேக் திருடிட்டு போறான். ஏய் என்ன இந்த தள்ளட்டா? நல்ல நேரத்துல வந்தீங்க இன்ஸ்பெக்டர். இந்த ஆளு என் பேக் பிடிங்கிட்டு ஓட பார்த்தா. இன்ஸ்பெக்டர், மிஸ்டர், நீ சொல்லுமா சொல்லுமா. என் பக்கத்துல வந்து கெட்ட வார்த்தை எல்லாம் சொன்னாங்க, நான் பயந்து ஓட பார்த்தேன், அப்ப இந்த பேக் பிடிங்கிட்டான். போய் சொல்றேன். மிஸ்டர், ஜீப்ல இருங்க, இவங்களுக்கு கூட்டி வாங்க. அதற்கு தெரியும், நீங்க வாங்க. நான் நல்லவ நல்லவனுங்க. தங்க மகன் அங்க வந்து சொல்லுங்க. யா என்னடா இது, பேஜாரா போச்சுப்பா. இங்க உட்கார், பின்னாடி வாயா. அம்மா உட்கார சீட்ல, நீங்க உட்கார்றீங்களா? அண்ணே என்ன குரு? எங்க குரு? எங்க யார் குரு? குரு சிஷ்யா. குரு ஒன்னு ரெண்டு மூணு ஆறு ஏழு எட்டு என்ன கம்பி என்ன வச்சுட்டாங்க. என் குருவ கம்பி என்ன வச்சுட்டீங்க? வெளிய தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? தலட்ட பண்ணாதீங்க. இந்த ஆள் இந்த பொண்ணு என்ன பண்ணார்னு கேளுங்க. என்ன பண்ணீங்க? இந்த பொண்ணு என்ன என்ன பண்ணான்னு கேளுங்க. என்ன? ஆமாங்க, நான் கொடுத்த 500 ரூபாய் நோட்டு அவன் பேக்ல இருக்கு. இல்ல இது ஏன் பண்ணோம்? ஏன் பொண்ணு பாருங்க, இந்த சிட்ல இருக்கிற நம்பரும் அந்த பொண்ணு ஹேண்ட் பேக்ல இருக்க 500 ரூபாய் நோட்டு அதுல இருக்கிற நம்பரும் ஒண்ணு, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அந்த பர்ஸ் கொடு. இல்ல இது ஏன் பண்ணோம்? ஏய் பக்கல்ல விட்டுறேன். குடு பணத்தை. குடே அடேங்கப்ப அசத்த டிசிஷியா. பின்ன உங்களை விட்டுருவேனா குரு? சே நீ ஒரு பொம்பளையா? கான்ஸ்டபிள், அது வந்து இந்த பொண்ண உள்ள போட்டுட்டு அவரை வெளியே விடு. ஓபன் மேன், ஓபன். ஏன் பண்ணதா? போடா பட்டி, நாம இந்த வாழ்க்கையில இது வரைக்கும் ஜெயிலே பார்த்தது இல்ல. பாத்திருக்கும். நம்ம குடும்பம் மானம் மரியாதை எல்லாமே போச்சு. ஐ அம் சோ சாரி. தேங்க் யூ. இந்த காலத்துல ஆம்பளைங்க தெருல தைரியமா நடக்கிறதே கஷ்டமா இருக்கு, பொம்பளைங்க அவ்வளவு கெட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. வரோம் வரங்க. ஒன் நிமிட், ஏதோ மறந்து போயிட்டேன், ஏதோ மறந்து போயிட்டேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ குரு, நானும் ஆயிட்டு இருக்கு, மனவர் கையும் குணமாயிட்டு இருக்கு. அவன் குணமானதும் உடனே அவனை தூக்கில போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி இப்பவே நம்ம முத்துராஜாவை புடிச்சு அவன் லெப்ட் ரைட்னு வாங்கணும்னு வச்சுங்க, அடி தங்கம் உண்மையை கக்கிடுவான். நல்ல ஐடியாப்பா, நல்ல ஐடியா. அவங்களும் நம்மள லெப்ட் ரைட் வாங்கிடுவாங்க. இஷ்யா, குப்பத்துல இருக்கவங்க கிட்டயும் மாளிகையில இருக்கவங்க கிட்டயும் மோதவே கூடாது. மோதுனா ஜாக்கிரதையா மோதணும், இல்ல பிச்சிடுவாங்க. அப்ப மனவரை எப்படிதான் விடுவிக்கிறது? கம்மு டெல்லு முத்துராஜ எப்படியாவது கைக்குள்ள போட்டுக்கணும். ராஜமாணிக்கத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கு, பேரு சித்ரா. அவளை நீ லவ் பண்ணு. லவ் லவ் அந்த கடல் தானேப்பா? ஆமா. அதுக்கேப்பா இப்படி பயப்படுற? இல்ல அந்த பொண்ணு எப்படி இருக்குமோ. ராஜா வீட்டு பொண்ணுப்பா, ஜப்பான் பொம்மை மாதிரி இருக்கு. அப்படின்னா நீங்களே லவ் பண்ணுங்களேன். நான் இப்போதான் ஒரு பொண்ணுக்கு ஃபைட் அடிச்சிட்டு இருக்கேன். ஃபைட்டா? அதாப்பா இந்த காலேஜ் பசங்க எப்போ பார் அடிச்சிட்டு இருப்பாங்களே. சைட்டா குரு? சொல்லவே இல்லையே. நான் தான் அடிச்சிருக்கேன், அவன் அடிக்கல. இல்லையா? அவன் சைட் அடிச்ச பிறகு சொல்றேன். இப்போ நீ சித்ராவே காதலுக்கு மாதிரி நடி, பிடிச்சு போச்சா அம்புடுதான். அது சரி, இப்ப நான் சித்ராவ லவ் பண்றதுல என்ன நன்மை? இது டியூப் லைட்ப்பா, மரமண்ட. திடீர்னு ஐடியா வராது. அந்தந்த காலத்துல அந்தந்த கட்டத்துல தான் ஐடியா வரும். அந்தந்த காலத்துல. ஓகே குரு, நீங்க புதுசா சைட் அடிக்கிறீங்களே, அந்த பொண்ணு
தெரியுமா? அது சரி, என்னையே இதுல ஏத்தி வச்சிருக்கீங்க. அந்த பொண்ணு சித்ரா தினம் இந்த ரூட்ல தான் ஹார்ஸ் டிரைவிங் வருது. ரைடிங்க நம்ம அகராதியில ஓட்டத்துக்கெல்லாம் டிரைவிங் தான். வெரி குட். உனக்கு ஹார்ஸ் டிரைவிங் தெரியும்ல? ம், தெரியும். அந்த பொண்ணு வந்த உடனே நான் பட்டாசு கொளுத்தி போடுறேன். அந்த பொண்ணு குதிரை சும்மா பிச்சிக்கின்னு ஓடும். சும்மா பிச்சிக்கின்னு ஓடும். ஆமா, நம்ம குதிரை கன் மாதிரி நிக்கும். அப்போ நீங்க சொன்னது கரெக்ட். அது எம்ஏஎம் ராமசாமி குதிரை இல்ல, பி கே ராமசாமி குதிரை. நீங்க பட்டாசு வெடிச்சதும் அது நின்னுடுச்சு, என்னது கிளம்பிடுச்சு. குதிரை அது கழுதை, கல்யாண உருவத்துக்கு போற குதிரையா இருக்கும். ஆமா ஆமா இருக்கும் குரு. அவ பேரை கேட்ட என் கண்ணம் காய்ச்சிருச்சு. அப்பா, காதல் முதல்ல மோதல் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் காய்க்கும், அப்புறம் பழுக்கும். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர். நீங்க எப்படிங்க? இது ஏன் வீடுதா? அப்ப நல்ல சிவம் எங்க அப்பா ஒரு வீட்டுல ரெண்டு இன்ஸ்பெக்டர். ஆமா உட்காருங்க. நீங்க இங்க? நான் வந்து நல்ல சிவம் உங்க வாட்டர் டாக்டர். டாக்டர் நம்மளே உள்ள போட்டுருச்சு. நல்ல வேலை. உங்க பொண்ணுக்கு நாம யாருன்னு தெரியாது. நாம யாருன்னு சொல்லுங்க. நாம யாரு? சிபிஐ ஆபீசர். ஆமாமா, இவர் பெரிய சிபிஐ ஆபீசர். சிபிஐ ஆபீசரா? ஐயா, அன்னைக்கே சொல்லல. அது எப்படிமா? சிபிஐ ஆபீசர் வெளிப்படையா சொல்லக்கூடாது. அப்பா, பாரடைஸ் கிளப்ல நிறைய சூதாட்டம் நடக்குதுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. நான் ரைடுக்கு போறேன். பாத்து போமா, பொறுக்கி பசங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்கியூஸ்மி அப்பா? அது எஸ்கியூஸ்மி இல்ல, எக்ஸ்கியூஸ்மி. நைனா, இந்த சிவப்பு சர்டிபிகேட்டை மடிச்சு உள்ளவை இல்ல ஃப்ரேம் போட்டு வீட்டுல மாட்டு. உள்ளே வச்சிருக்கேன். நல்ல இடம். மறுபடியும் மாட்டினேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? சாருகிட்ட. அப்பத வந்து அப்பா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்கேயோ பார்த்துருக்க முடியாது. நாம சிபிஐ ஆபீசர். ஆமா, சிபிஐ ஆபீசர். ஏங்க எவ்வளவு பெரிய ஆபீசர், நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல. நல்லா சொல்லுங்க. நீங்க வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அல்வாவும் பஜ்ஜியும் கொண்டாரட்டுமா? ஏண்டி, அவர் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காரு? ஏன் அல்வா பஜ்ஜி சாப்பிட கூடாதா? அதானே, தாராளமா சாப்பிடலாம்ப்பா. போய் எடுத்துட்டு வாமா. டீல கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு கொண்டு வரேன். மம்மி? மம்மி இல்ல,
ஆண்டி ஆண்டி அப்படியே டீல கொஞ்சம் சுக்கு தட்டி போட்டு கொண்டாங்க கூடவே கொஞ்சம் குங்குமப்பூ தூவி எடுத்து வா ஆடேங்க அப்பா என்ன குலுக்கு என்ன தழுக்கு டேய் ஏம்பா உனக்கு என்னப்பா வேணும் அடிக்கடி இப்படி வந்து பயமுறுத்துற மிஸ்டர் நலசிவம் இதுல ஒண்ணும் குறச்ச இல்ல ராஜமாணிக்கத்தோட தம்பி முத்துராஜுக்கு ஒரு அடியாள் தேவைன்னு கேள்விப்பட்டேன் அந்த வேலைக்கு நான் சேரணும் அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் ஆமா நான் மாட்டிட்டு முழிக்கிறது போதாதா அங்க வேற சேர்த்து உண்ணுமா சோ இதுல இங்கிலீஷ் வேற ஐ வாண்ட் டு நோ நோ ஆர் எஸ் நோ எஸ் 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 கோட் டபேதர் ஆகிட்டப்பா யாரும் அசைய கூடாது மேடம் हां यार தெரியுமா நீதா இந்த கிளப்புக்கு முதலாளியா ஆமா அதோட ஷட் அப் ஓ செல்வாக்கு என்ன கதை எழக்க வேண்டாம் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வேல்ல எடுத்துடுங்க எஸ் மேடம் வேல்ல ஏத்துற कुछ Thank you very much for your kindly help, sir. I really appreciate your courage and manliness. Yeah. I think you're a super, superman. Yeah. I have never before met an efficient officer like you. If only our police department had more men like you, this country would be more safer and a far more peaceful place to live in. No, no. You're not hurt? Yeah, huh? Yeah. No, no. I would like to invite you home sometime. Yeah. I know you're a very busy man. Yeah. But please do drop in whenever you find time. Yeah. You're very smart. Oh, yeah. Why don't you say something? Please say something. Something? Kelinjaduvo. Yeah. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Hi! Going, eh? Twinkle, twinkle, little star. மேடம் கொஞ்சம் இருங்க ஹலோ உங்க பேரையாவது சொல்றது எதுக்காக சொல்லணும் கூப்பிடுதா அதனால தான் சொல்ல முடியாது அப்ப எப்படி கூப்பிடுறது ஸ்வீட்டி கியூட்டி பேபி மயிலு குயிலு இப்படின்னு கூப்பிடலாமா ஆ
நீங்க சிரிச்சா இவ்ளோ அழகா இருக்கு தெரியுமா? ஒண்ணு ஐஸ் வைக்க வேண்டாம். நான் உங்களை விட்டு ஒதுங்க ஒதுங்க போறேன். நீங்க என்ன வெறுத்துட்டு வரீங்க? நான் உங்க சின்சியாரிட்டி மதிக்கிறேன். அப்படினா? ஐ லவ் யூ. ஓ! வா வா வஞ்சீடமானே நீங்க கொடுக்கறீங்களா இல்ல நான் அவசரப்படாதீங்க பேராது சொல்லுங்களேன்
உங்க அடியாட்கள என்ன அடிக்க போறங்களா? ஹலோ கம் ஒரு அடியாள் கேட்டிங்கல்ல ஐயோட கூட்டி வந்திருக்கிறேன் பர்மாவா சிலானா ஜப்பானா கண்டுபிடிக்கவே முடியாது அங்க பாருங்க கரெக்ட்டா சூப்பர் ஸ்டார் நடைய இருக்கு எப்படி மூ இதுக்கு முன்னாடி எங்க இருந்த ஜெயில பயப்படாதீங்க நானும் பயப்பில்ல ஜெயில வார்டனா இருந்த ஏப்பா ஒரே நேரத்துல எத்தனை பேர் அடிப்ப எப்படி அடிப்ப மறுபடியும் பயப்படாதீங்க பயப்பில்ல பழக்கடையில சாம்பிளுக்கு ஒரு பழம் வாங்கி சாப்பிடல அதே மாதிரி அவருடைய அடிக்கு இது ஒரு சாம்பிள் எப்ப இதெல்லாம் அடிச்ச கையா இது இரும்பு கை அடியா இது இடி மாதிரில விழுவுது நல்ல சிவம் வெரி குட் நல்ல ஸ்ட்ராங் ஆனாலதான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா எனக்கு ஈக்குவலா இருக்கிறாரு பிரதர் உன் பேர் என்ன சாரி இக்பால் யமண்டிஸ் என்னப்ப நடமாடும் இந்தியாவா இருக்கியே உனக்கு ஏத்த பேரா தான் வச்சிருக்கேன் குட் சிட்டப்பா 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 நீ கம்ச்சு வச்சாளுங்க புல் தடிக்கு பயிலவானுங்க ஆறு பேர் அம்ச்சு வச்சீங்க என்ன புண்ணியம் அந்த பாப்பு அவங்கள எல்லாம் பந்த அடிட்டான் ஒண்ணும் கவலைப்படாதம்மா நான் ஒரு வீரனை கொண்டு வந்திருக்கேன் இல்ல மாவீரனை கொண்டு வந்திருக்கேன் அப்படியே பாபு ஆட்டாட்டுன்னு ஆட்டிடுவான் ஆமா எந்த பாபு அதான் அந்த காந்தி நகர் பாபு பாபு எப்படி இருப்பான் அடையாளமே தேவலங்க காந்தி நகர் பாபு நம்மால பார்சல் பண்ணி கொண்டாந்துருவான் அப்படியா நீங்க கோடு போடுங்க நான் ரோடே போடுறேன் நம்ம ஊருக்கு நீ ரொம்ப தேவைப்பா எஸ் கிஸ் மீ எஸ் கிஸ் மீ அது எக்ஸ்கியூஸ் மீ அவர் தப்பா சொல்லாமே சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல காயெல்லாம் கரெக்டா இருக்கா யா பாஸ் இதா காந்தி நகர் பாபு இந்த ரெண்டு தட்டு தட்டு இருந்தா பட்டுன் போயிரு பச்சட்டன் கொண்டு வந்துட்டேன் பாத்தீங்களா நம்ம ஆள பார்சல சீல் குத்தி எடுத்து வந்துட்டான் ஆமா பய கோடு போட்ட ரோடு போறான் சித்ரா எப்படி சாரி இக்பால் எமண்டிஸ் ஏ பாபு என்கிட்ட விளையாட்டு வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்கிட்டல டேய் பாபு இது துப்பாக்கி சுட்டா செத்துருவ சீக்கிரமா சித்ரா கால் பிடிச்சு மன்னிப்பு கேள் யா ஏன் அவன் கையா உக்குற கால பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும் பாஸ் கால பிடிக்க வேண்டாம் நியாயமான கோரிக்கை யாராவது கிட்ட வந்தீங்க சித்ரா கத்துறதுல பயந்து என்ன சுட்டு போறான் என்னடி சித்தப்பாவது செத்தப்பாவது மன்னிப்பு கேட்கணும் சொன்னல உள்ள வா மண்டி போட்டு மன்னிப்பு கேக்குறேன் கிட்ட வந்த சுட்டுருவேன் போ போ என்ன பண்ணி
கத்தியோட சண்டை போடுறா கத்தி கத்தி சண்டை போடுறியே ஏப்பா இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்க யூஸ் பண்ண மாட்டியா அது எந்த இல்ல ப்ரூஸ் லீ சாவமோது குடுதாரா பாஸ் நீங்க ஏன் துப்பாக்கி எடுத்தீங்க ஏதோ கையில மாட்டிச்சு எடுத்துட்டேன் அவன் கையில துப்பாக்கி மட்டும் இல்ல என்ன ஐய துப்பா சத்து போடாத சூட்ற போறான் ச்சே இன்னைக்குன்னு பார்த்து துப்பாக்கி வீட்ல வச்சிட்டு வந்துட்டே அட போயா என்ன வாச்சது பூரா இப்படி தான் இருக்கு தம்பி சித்ரா சுட்றாத என்ன ஒண்ணு பண்ணிடாத ப்ளீஸ் பைபட मर இன்னும் சந்தேகமா இருதா இந்த துப்பாக்கி மத்தவங்க கையால சாகறத விட உன் கையால சாகறதே பெருமையா நினைக்கிறேன் ஷூட் மீ சுடு உன்ன நினைச்சு நான் அணுவணுவா சாகறத விட நீ என்ன சுட்டுட்டீனா நான் நிம்மதியா செத்துறேன் கோ ஹெட் ஷூட் மீ உண்மையிலே உனக்கு என் மேல அன்பு இல்லாம இருந்தா இந்நேரம் நீ என்ன சொல்ற ஏன் சொல்லல I love you ஐசி பாபு I do love you உன் பேரை கேட்டா உதைக்கிறேன் கேட்கறதுக்கும் பயமா இருக்கு என் பேரு சித்ரா 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 கீழ நமக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க நான் சொன்ன மாதிரி நடிக்கணும் ஓகே ஐயோ அடிக்கறானே உள்ள அடிக்குற சத்தம் வெளிய கேக்குதப்பா அந்த அளவுக்கு இல்ல அடிக்குறான் எமண்டி என்னப்பா நீ கத்தி கத்தி என்ன பயமுறுத்துறியே இப்ப ஏதாவது செய்யணுமே பாஸ் உங்க பொண்ணு செத்தாலும் பரவாயில்லை அந்த பையில சும்மா விட மாட்டேன் கிழிஞ்சது போ அந்த பொண்ணு செத்துதுனா எங்க அண்ணனுக்கு நான் பதில் சொல்லணுமேப்பா ஐயோ சித்தப்பா ஏப்பா ஒரு துப்பாக்கி வச்சிட்டு ஊரே இந்த கலக்கலக்கறியே எமடி அவன் பேச்ச கேட்டே என்ன அடி அடிச்ச இப்ப நான் சொல்றேன் அவன் அடி நான் அடிக்க மாட்டேன் அவரே பாஸ் இப்ப நான் உனக்கு பாஸ் இப்ப நீ அவன அடிக்கல அவன சுட்டுறேன் நான் அடிக்க மாட்டேன் தயவு செய்து என்ன அடிப்பா நான் அடிக்க மாட்டேன் இல்லப்பா தயவு செய்து என்ன அடி அவன் சுட்டால போறல நான் அடிக்க மாட்டேன் ஏப்பா நீ என்ன கொன்னுடுவ போல இருக்க தை செய்து அடிப்பா நீங்க பாஸ் நான் அடிக்க மாட்டேன் பாஸ் முக்கியமா பாஸ் உயிர் முக்கியமா பாஸ் உயிர் தான் முக்கியம் அப்ப நான் சொல்றேன் அடி சரி கவலைப்படாத அடி குட் ஆ நெக்ஸ்ட் ஏய் எமிட் என்ன எப்படி எல்லாம் அடிச்ச அது மாதிரி அவனையும் அடி இல்லனா அவனை சுட்டுவேன் சரி ஓகே ஐயோ வேண்டாம் சித்தப்பா அடிக்காதீங்க ஐயோ சித்தப்பா புக்ல அப்பா அவன் ஒண்ணும் சொல்றான் நீ ரெண்டு ரெண்டு அடிக்கிறியா எப்பா எங்க பாரு எமெண்டஸ் என்ன எப்படி எல்லாம் அடிச்ச பறந்து பறந்து அடிச்ச அது மாதிரி அவனையும் அடி ஐயா எங்க இருக்க பறந்து பறந்து அடிக்க போற அடி ராஜா அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டைலா ராஜா उपाले எஸ் கிஸ் மீ உன்ன கிஸ் பண்ண முடியாதுப்பா அடிச்சு வாயை கிழிச்சிட்டியே பா மனோ கை எப்படி இருக்கு இப்ப பரவாயில்லை வலி கொஞ்சம் குறஞ்சிருச்சு டாக்டர் என்ன சொன்னாரு இன்னும் ஒரு மாசத்துக்கு குணமாயிரும்னு சொல்லிருக்காரு ஒரு மாசமா ஆடேங்க அப்பா இன்னும் டர்ட்டி டேஸ் இருக்கு டர்ட்டி டேஸா 30 டேஸ் நம்ம குருவோட இங்கிலீஷ் அதான் அவ்வளோ டேஸ்க்குள்ள
உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடும். அப்பா அம்மா பத்தி ஏதாவது தவள் கிடைச்சதா? கிடைச்சிடும். பொறுப்பு எங்க கிட்ட விட்ட இல்ல நிம்மதியாரு. குரு தூங்கிட்டு இருக்க போலீஸ் முழிச்சிருவான். வாங்க. யா That day you went away without saying a word. I invited to my house, but you never turned up. Yeah. I was so eager to looking for. இத பாருங்க. எனக்கு இந்த இங்கிலீஷ்ல தெரியாதுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் சிபி ஆபீசர் கிடையாது. எனக்கு ஏபிசி கூட தெரியாது. சும்மா இந்த தடசல சும்மா மேலதான். என்னது? பாத்தீங்களா? ஒரு சின்ன உண்மை சொன்னதுக்காக நீங்க அசந்து போயிட்டீங்க. நீங்க பெரிய பெரிய உண்மைகளை சொன்னா. பொதிரி போடாம உண்மையே சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அப்பா நல்லவங்க இல்லங்க. அநியாயமா ஒரு நிரபராதிக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லா தெரியும். இனிமே நீங்க என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. உங்க அந்தஸ்து எங்க, படிப்பு எங்க, நான் எங்க? நான் சிபி ஆபீசர்னு உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்துறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வரேங்க. 1 மினிட். என்னங்க? ஐ லவ் யூ. நான் போக்குறீங்க. ஐ லவ் யூ. நான் பொறுமோக்குங்க. ஐ லவ் யூ. நான் ஜெயில இருந்தவங்க. ஐ லவ் யூ. நான் வேலை வெட்டி இல்லாதவங்க. I love you. நான் டியூப் லைட்ங்க. I love you. I love you. I love you. ஐட் கம்மி இருந்து நான் அழகாவே இருக்கேன். ஆமா. நம்ம காதல பத்தி குரு கிட்ட சொல்லிட்டீங்களா? யாரு? ஏன் குருவா? சரியா போச்சு போ. ஏன் குரு காதல பத்தி என்ன தெரியும்? அவர்கிட்ட சொன்னா நல்லா பூஜையில கரடி பூந்த மாதிரி நுழைஞ்சிருவாங்க. அவர்கிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம். நீ என்ன செய்ற? நீங்க நடிக்க சொல்லீங்களா? அதனால தான் அப்படி இருக்கட்டும். எனக்கு காதை பத்தி ஒண்ணும் தெரியாது. என்ன சொன்னா? நான் கரடியா? இது என்ன, இது வெறும் நடிப்பு தானா இல்ல காதல்? சும்மா இங்க 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 நின் 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 யா அங்க இங்க 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 கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன் 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 காதல் நோய கண்டுபிடிச்சேன் சிஷா சிஷா இது சரியா சரியா மானே தேனே மயிலே குயிலே என்று நீ உறங்கும் போது உளறல் கேட்டே நன்று கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் நெஞ்சோடு பாடுறே
பாபு நிஜமாகவே ராஜபோதருடைய புள்ளேன்னு ராஜமாணிக்கத்தோட குரூப் நம்புற மாதிரி நீங்க சொல்லணும். அண்டர்வேர் அண்டர்வேர் ஜட்டின்னு நீ மாட்டு போயிட்டே இருப்ப, நான் சொன்னா நம்புவாங்களா? நீங்க சொன்னா நம்புவாங்க, அப்பதான் பாபு சித்திர கல்யாணம் நடக்கும். நமக்கு பல லட்சங்கள், ஏன் பல கோடிகள் லாபம் கிடைக்கும். அவன் கல்யாணம் பண்ணிட்டா அவனுக்கு லாபம், எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்க சுத்த புண்ணாக்கா இருக்கீங்க. சித்ரா ராஜமாணிக்கத்துக்கு ஒரே பொண்ணு, உங்களுக்கே தெரியும் அது ராஜ பரம்பரை, எவ்வளவு சொத்து இருக்கும். பாபு சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சொத்து பூராவும் பாபுக்கே வந்து சேரும். அதுல உங்களுக்கு ஒரு குவார்டர் கால் பங்கா, அதுவே பல கோடி கிடைக்குமே. நல்ல ஐடியா, நான் முடிச்சிடறேன். ஆனா நீங்க ஒரு மாதிரியான ஆளுங்க, கரெக்டா குடுத்துருவீங்களாப்பா?
உங்க பொண்ணு மேல சத்தியமா குடுக்குறோம். பொண்ணுன்னு தான் ஞாபகம் வருது. ராஜா எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க மாமா. அங்க தான் வம்பே. எனக்கு இருக்குறது ஒரே ஒரு பொண்ணு. நீயோ ஒண்ணா நம்பர் பொர் சாதாரண ஆளு. என் பொண்ணு ஒரு பெரிய இடத்துல வசதியா கட்டி கொடுத்து சந்தோஷமா வாழ வைக்கணும்னு ஆசை. நீ தயவு செய்து ஒதுங்கிய. நீங்க ரொம்ப முட்டாளுங்க. நீ ஒருத்தன் தான் பாக்கி. மாமா பாபு ராஜ்புதருடைய புள்ளேன்னு சொல்ற உங்களுக்கே ஒரு குவார்டர் கிடைக்கும் போது இதெல்லாத்தையும் செட்டப் பண்ற குரு நானு எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இன்னொரு குவார்டர் கிடைக்கும். குவார்டர் குவார்டர் எவ்வளவு ஆச்சு? ஆஃப் ஆச்சு. நாம என்ன பிராந்தி கடையில இருக்கிறோம்? மாமா எனக்கு பல கோடி கிடைக்கும் இல்ல. நானும் பணக்கார ஆயிடுறேன் இல்ல. ஒன்னா நம்பர் பொறுக்கி போய் ஒன்னா நம்பர் பணக்கார ஆயிடுறேன். பெரிய இடம். நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணை எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு புல்லே அடிச்ச மாதிரி இருக்கு. அண்டர்வேர் அண்டர்வேர் லிமிட்டட் பாயிண்ட். லண்டன் டெய்லர் லண்டனோ எங்க பொண்ணை தவிர மற்றதெல்லாம் உங்களுக்கு மேட் இன் லண்டன் தான். திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் லண்டன். ஓ ஐ சீ. உள்ள வாங்க. ஓ வாங்க வாங்க. பையன் பரவாயில்ல, நல்லதா இருக்கான், உனக்கு பொருத்தமான ஜோடி தான். அவன் லண்டன் பிசினஸ் மேனா, கோடீஸ்வரனா உனக்கு தெரியுமா? ஐயோ எனக்கு நல்லா தெரியும்பா, வேணா நீங்களே விசாரிச்சு தெரிஞ்சுக்கங்க. பெட்ரா அப்பா என்ன சொல்றாங்க? ஒண்ணுல்ல, நீங்க எனக்கு பொருத்தமான ஜோடின்னு சொல்றாரு. ஆமா, வேற என்ன கேட்க போறாரு? மேட்ச் பொருத்தமில்ல. வணக்கம் வணக்கம். வாங்க, என்ன விஷயம்? தீபாவளி எல்லாம் வருது, ரொம்ப செலவு, உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆஹா பாபு சார், நீங்க எப்ப லண்டன்ல இருந்து வந்தீங்க? அப்பா எல்லாம் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. நல்ல சேவை. இவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. இவங்கள தெரியாதவங்க இருக்க முடியுமா? இவங்க அப்பா எழுந்து நின்னா ஒரு ராஜ கம்பீரம், எழுந்து நடந்தா ராஜ நட. இவங்க அப்பா போட்ட சோத்துல வளர்ந்தவங்க நாங்க. நான் மட்டுமா? என்ன மாதிரி ஆயிரம் ஆயிரம் குடும்பங்க. இவங்க அப்பா பேரை சொன்னா லண்டனே ஆடும். லண்டனே ஆடும்னா அப்படின்னே வியாபாரம், சாராய வியாபாரம். நம்ம ஊர் நாத்த சாராயம் இல்லங்க, ஃபாரின் விஸ்கி, ஃபாரின் பிராண்டி, ஹோல்சேல் வியாபாரம். பாபு சார், நீங்க இந்தியாவுக்கு வந்தத ஏன் என்கிட்ட சொல்லல? அவசரமா ஒரு வேலையை வந்தேன். வந்த இடத்துல சித்ராவை மீட் பண்ண லவ் ஏற்பட்டுடுச்சு. நானே சம்பந்தம் பேசிட்டு போலான்னு வந்து. இது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? என்ன சொல்லல. சொன்னா ஏண்டா இந்த மாதிரி பிச்சைக்கார குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறேன்னு என்ன திட்டுவார். பாருங்க மிஸ்டர் பாபு, அப்படி எல்லாம் பேசாதீங்க. இந்த வீடு 6 கோடி ரூபா, என் பொண்ணுக்கு வாங்கி வச்சிருக்கிற நகைகளும் எஸ்டேட்டும் 2 கோடி ரூபா, ஆக 8 கோடி. லிஸ்ட் கேட்டோட மிரண்டிங்களா? நல்ல சிவம், என்னமோ கோடி கோடின்னு பேசுறாங்களே, என் அந்தஸ்து என்னன்னு சொல்லு. அட என்னங்க ஆள் தராதரம் தெரியாம பேசுறீங்க. அவங்க வீடு இருக்கிற இடம் 140 ஏக்கர், 10-12 அடி உயரத்துல, 3 மைல் நீளத்துக்கு கோட்டை மாதிரி சுவர். அது கோட்டைக்கு உள்ளேயும் வெளியும் 100 பேருக்கு மேல துப்பாக்கியோட காவல் நிப்பாங்க. வீட்டுல இருக்கிற அறைகள் மட்டும் 300 இருக்கும். மணி அடிச்சா சோறு. மணி அடிச்சா சோறு? அதான், அதாவது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட முடியாது பாருங்க, அதனால மணி அடிப்பாங்க. அவங்கவுங்க தட்டை எடுத்துக்கிட்டு கியூல வந்து நிப்பாங்க. கியூல நின்னு கையில தட்டா? எங்கேயும் நான் பார்த்து பழக்கப்பட்ட இடமா இருக்கு. அதாவது 5-star ஹோட்டல்ல புஃபே இல்ல, புஃபே அது மாதிரி டின்னர். அடேங்க அப்பா, ஒரு நாளைக்கு செலவு மட்டும் 1 லட்சம் ரூபாய் ஒரு அரசாங்கமே நடத்துறாங்க. இப்ப சொல்லுங்க, இவர் தகுதிக்கு முன்னால நீங்க பிச்சைக்காரரா இல்லையா? ஆமா நல்ல சேவை. இப்ப நிலைமைக்கு அவங்க நிலைமையோட ஒப்பிட்டு பார்த்தா நாங்க பிச்சைக்காரங்கிறோம். ஆனா ஒரு பெரிய லட்சியத்தோட ஒரு திட்டம் வச்சிருக்கேன், அதுல மட்டும் வெற்றி அடைஞ்சிட்டா 100-400 கோடி தேரும். லுக் சார், நான் உங்க கோடிக்கு ஆசைப்படல. ஏதோ தெரு கோடியில உங்க பொண்ணை பார்த்தேன்,
காதலிச்சு அதனால தான் சம்பந்தம் பேச வந்திருக்கேன் அப்புறம் என்ன ரெண்டு பேர் மனசு ஒத்து போயிட்டா ஜாதி மதம் பணம் காசு இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு மனப்பூர்வமான சம்பந்தம் வணக்கம் போட்டு வைப்பேன் நாளைக்கே உங்க கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா தலைவி ஆயிடுவாங்க அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் நமக்கே வம்பு ஒண்ணு மாப்பிள்ளை ஆயிடுவாங்க எப்படி செட்டப் உன் பொண்ணு சௌக்கியமா லண்டன் மாப்பிள்ள வணக்கம் சொல்லியா வாங்க 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 மாப்பிள கூட்டத்துக்கு டைமாச்சு சீக்கிரம் தாலி கட்டுங்க மிஸ்டர் ராஜமாணிக்கம் மாப்பிள்ள உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் மாப்பிள தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசு அப்படி என்ன முக்கியமான விஷயம் தாலி கட்டுறதை விட வரதட்சணையை பத்தி நீங்க ஒன்னும் பேச வேண்டிய இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு ஏன் எல்லா சொத்தும் அவளுக்கு தானே அதை எப்படி என்னால நம்ப முடியும் நீங்க ஒரு பட்லி வச்சிருக்கீங்க நாளைக்கே அவங்களுக்கு குழந்தை பிறந்தா அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கல இல்லீகல் பப்பாட்டியா மிஸ்டர் ராஜமாணிக்கம் நாம ரெண்டு பேரும் தனியா பேசினா உங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் சரி வாங்க ஓய் குடிமே இங்க பாருங்க மிஸ்டர் பாபு புதுர் போடாதீங்க உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க இப்பவே என் சொத்து பூரா உங்க பேர்ல எழுதி வைக்கிறேன் நீங்க முகூர்த்த நேரத்துல தாலிய கட்டுங்க இல்லனா இங்க வந்திருக்கவங்க எல்லாம் கசா முசரி ஏதாவது பேசுவாங்க என் மான மரியாதை எல்லாம் போயிடும் எனக்கு பணம் காரு வீடு சொத்து எதுவுமே தேவையில்லை எனக்கு வேண்டியதெல்லாம் தர்மம் நியாயம் உங்க தம்பி சுமதிய கற்பழிச்சான் அதுக்கு சாட்சியா இருந்த டிரைவரை கொலை பண்ணா நீங்க இன்ஸ்பெக்டர் நல்ல சிவம் எல்லாருமா சேர்ந்து அந்த பழிய மனோர மேல போட்டுட்டீங்க இதெல்லாம் விவரமா எழுதி நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னாதான் உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலியை கட்டுவேன் யா நீ எதுக்காக இந்த நாடகம் ஆடுறேன் பரவாயில்லையே நான் நாடகம் ஆடுறேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே மிஸ்டர் ராஜமாணிக்கம் நான் கேட்ட மாதிரி நீங்க எழுதி தர போறதும் இல்ல உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்ட போறதும் இல்ல அதனால உங்களுக்கு தான் அவமானம் இன்னொரு விஷயம் தெரியுமா நான் லண்டனும் இல்ல கோடீஸ்வரனும் இல்ல ஒரு சாதாரண திருட இனிமே நான் இல்லாம உங்க பொண்ணால வாழ முடியாது உங்க பொண்ணு நிம்மதியா இருக்கணும்னா நான் கேட்ட வரதட்சணைய நீங்க எழுதி கொடுக்கணும் நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும் இல்ல ஐ சே கெட் அவுட் வெளிய போடா இல்ல நான் ஷூட் பண்ணிடுவேன் இதுதான் எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி உங்க முகமுடி கிழிக்காம நான் விட மாட்டேன் கெட் அவுட் நான் வரேன் சித்ரா இந்த கல்யாணம் நடக்காது நான் கேட்ட வரதட்சணைய உங்க அப்பா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் பாபு கொஞ்சம் இருங்க நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன் அப்பா அப்பா இது என்ன அநியாயம் என் கனவுகளை கலைச்சிடாதீங்கப்பா அவர் கேட்ட வரதட்சணை கொடுத்துருங்க சித்ரா நீ சும்மா இருப்பா டேய் போடா அங்க சொல்றல போடா ஏய் போடாங்க சரி பாரு பாபு விடு வீக்னஸ் எனக்கு பொண்ணா சார் ஒத்துக்கிற ஐஜி அவர் பொண்டாட்டியும் சுட்டு கொன்னது இன்ஸ்பெக்டர் கந்தசாமியை கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறது அதெல்லாம் நான் பொதுநல சேவைய அது என்ன சார் பொண்ணா சார் நான் ஒரு மாபெரும் லட்சியத்துக்காக செஞ்சேன் நீ கற்பழிச்சு கொலை செஞ்ச பொண்ணுங்களோட லிஸ்ட போட்டா உன்னை பல தடவை தூக்கல போடணும் ஓகே நான் செஞ்ச கொலைக்கு என்ன தூக்கல போடுவாங்க நீ செஞ்ச கொலைக்கு சாரி லட்சிய கொலைக்கு தூக்கல போடாம தொட்டியில போட்டு ஆட்டுவாங்க நீ செஞ்ச கொலைகளோட லிஸ்ட் எடுத்து விடட்டா உங்களோட பெரிய ரோதனையா போச்சு இவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் நீ லிஸ்ட் போடுற நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் இவன் லிஸ்ட் போடுறான் ஓட்டைக்குள்ளேயே குத்து விட்டுன்னு வந்துருச்சுன்னா அப்புறம் காப்பாத்த நாதி இருக்காது உங்க ரெண்டு பேரையும் அழிக்க வெளியில இருந்து எவனை வர வேண்டாம்
நீங்களே ஒருத்தர் ஒருத்தர் நல்லா அடிச்சுக்குவீங்க போல இருக்குதே ஒரே ரத்தம் இப்படியா அடிச்சுக்கிறது சரி விடுங்க கல்யாணம்னு போனனால நான் ஒரு பெருசா வரதப்படல ஏன்னா பாபு ஒரு பெரிய கோடீஸ்வரனும் இல்ல நண்டனும் இல்ல ஒரு சாதாரண திருட்டு பையன் அப்படினா அவன் பெரிய கோடீஸ்வரன் இன்ஸ்பெக்டர் நல்ல சமயம் நம்ம கிட்ட சொன்னான் அவன் சொன்னதுனால தான் நம்பணும் ஒரே குழப்பமா இருக்கு கொஞ்சம் சேருங்க பாபு ஏன் கோடீஸ்வரன் அடிச்சான் இன்ஸ்பெக்டர் நல்ல சவ அவனுக்கு ஏன் உடந்தையா இருந்தான் அப்போ மனோகரை காப்பாத்ததான் பாபு ஏதோ திட்டம் போடுறான் அப்படின்னா மனோகருக்கும் பாபுவுக்கு ஏதோ ஒரு லட்சிய உறவு ஒரு கூட்டணி ராஜமாணிக்கம் நம்ம எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே வருது இன்ஸ்பெக்டர் நல்ல சவம் கோஷ்டி மாறுறான் முதல்ல அவனை கவனிக்கணும் நீ அவனை கவனி நீங்க சொல்றத கேட்கும்போது புரிஞ்ச மாதிரிதான் இருக்கு யோசிச்சு பார்த்தா தான் குழப்பமா இருக்கு இருந்தாலும் கவனிக்கிறேன் ராஜமாணிக்கம் கந்தசாமி கிட்ட இந்த எப்படியா சீக்கிரம் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் நானும் எத்தனையோ டாக்டரை வச்சு ட்ரை பண்ணிட்டேன் அவனுக்கு ஞாபக சக்தியே திரும்ப மாட்டேங்குதே கவலைப்படாது சைனாவில இருந்து ஒரு பிரபல டாக்டர் இன்னும் ரெண்டு நாள்ல இங்க வரார் அவர்கிட்ட நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் வெரி குட் வெரி குட் அவர் வந்த உடனே கூட்டிட்டு வந்து இனிமே இந்த ஊர்ல இருந்தா என் உயிருக்கு ஆபத்து முதல்ல புறப்படு ஹலோ நான் கல்யாணி பேசுறேன் என் கல்யாணின்னு சொல்லு என் கல்யாணி நீங்க யாருங்க நான் முத்துராஜ் பேசுறேன் இன்ஸ்பெக்டர் நல்லசீமா இருக்காரா இருக்காரு யார் இது முத்துராஜா பேசுறாரு ஐயோ எதுக்குடி போன் எடுத்த மணி அடிச்சது எடுத்தேன் மணி அடிச்சா எடுத்துற வேண்டியதா டெல்லிக்கு போயிருக்கறேன்னு சொல்லு டெல்லிக்கு போயிட்டேன்னு சொல்ல சொல்றாருங்க டெல்லிக்கு போயிட்டாருங்க டெல்லிக்கு போயிட்டாருங்க டெல்லிக்கு தாங்க போயிட்டாரு டெல்லிக்கு போயிட்டாருங்க அவர் டெல்லில இருந்து போன் போட்டா முத்துராஜ் கேட்க சொன்னதா சொல்லிடுங்க அடிக்காதீங்க வள்ளிக்கோ சொல்லக்கணும் ராதா சத்தியமா சொல்றேன் என் மனசுல உனக்கு மட்டும்தான் இடம் உன்னை விட்டா வேற எந்த கழுது கிடமே கிடையாது இது அந்த கேள்வி உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் எங்க அம்மா பத்தி ஏதாவது சொன்னா செருப்பாலி அடிப்பேன் ஐயோ நான் உன் காதலன் அப்படி சொல்ல கூடாது நீங்க என் காதலனா வெறும் உங்க அப்பன அடைச்சி இங்க கீதான ஒரு பொண்ண காதலிக்கிறீங்களாவே நான் கீதாவை காதலிக்கிறேனா அது பொம்பளையா அது அப்ப சத்தியமா நீங்க என்னதா காதலிக்கிறீங்களா உனக்கு இன்னும் சந்தேகமா நான் உன்னை தான் காதலிக்கிறேன் இந்த பூமி மேல சத்தியமா அந்த வானத்து மேல சத்தியமா அந்த சூரிய மேல சத்தியமா அந்த சந்திரன் மேல சத்தியமா இப்படி சத்தியம் பண்ணிட்டு போனா எப்படி வெறும் செய்யணும்ங்கற ஒரு இங்கிலீஷ் கிஸ் அடிங்க இங்கிலீஷ் கிஸ்ஸா அது எப்படி அட முண்டோ பரட்ட தலையா சுருக்கி இது கூட தெரியாது லிப் டு லிப் லிப் டு லிப்பா சரி ராஜா ஐயோ எங்க அவைய சக்கலத்தி ஐயோ அது ரொம்ப குருமான குடும்பம் நான் சொல்றது கேளு சொல்லு உண்மையா ஒரு திட்டத்துக்காக வாங்கினேன் சாரி உனக்காக வாங்கினேன் உன்னை பார்த்ததும் ஒரு செட்டப் ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு என்னடி உமன கணக்கு சொல்லடி சொல்லடி எனக்கு இந்த சின்ன புத்தி உனக்கு எதுக்கு சந்தேகம் வரலாமா அதில் கிடைக்கு வேகம் சுடலாமா சந்தேகம் வரலாமா அதில் கிடைக்கு வேகம் சுடலாமா சிங்கிடி சிங்கிடி உனக்கு இங்க என்னடி உமன கணக்கு சிங்கிடி சிங்கிடி உனக்கு Thank you.
அழைத்து பெண்ணை கெடுக்கும் எண்ணி துரத்தி விரட்டி பிடிக்கும் பழக்கம் என்னை சேர்ந்ததில்லை வளைத்து பிடித்து எடுத்து அழைத்து பெண்ணை கெடுக்கும் எண்ணமில்லை சொல்லடி எனக்கு இந்த சின்ன புத்தி உனக்கெது சந்தேகம் வரலாமா அதன் கிழக்கு சேகம் சுடலாமா குடும்பத்தையுமே அழிச்சிட்டேன் இதுக்கு மேல உன்னால என்ன செய்ய முடியும் நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அடிச்சா அவன் செத்து போயிடுவான் ரகசியமா அவனோட செத்து போயிடும் அப்புறம் நீ நானும் அவர் ரகசியத்துக்கு எல்லாம் என்னதான் வாரிசா நியமிச்சாரு எங்கிட்டதான் சத்தியம் வாங்கினாருன்னு பேசிக்கிட்டு அலைய வேண்டியதுதான் என்ன பிரயோஜனம் அவனுக்கு ஒரு நினைவு வந்துருச்சு ரகசியத்தை அவங்ககிட்ட இருந்து வர வழிக்க வேற ஒரு பிளான் போடுறேன் கட்டில் மேல ஏறாங்க நீ மனோகரனை தூக்கு மேடைக்கு அனுப்பலாம் கனவு காணாது தூக்கு மேடைக்கு நீ தான் போக போற உன் அண்ணன் எனக்கு மாமனாரா போறவர் நான் கேட்ட வரதட்சணையை எழுதி கொடுக்க அவர் சம்மதிச்சிட்டார் செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க தயாராக இரு இப்படிக்கு பாபு பாஸ் எந்த வரதட்சணை யார் இந்த மனோகர் உங்க அண்ணன் ஏன் இப்படி எழுதி கொடுக்கணும் அதெல்லாம் எங்க குடும்ப பிரச்சனை நீ ஒன்னு கண்டுக்காத இதுக்கெல்லாம் மூல காரணமே அந்த பைய பாபு தான் அவன் உயிரோட இருந்தா தானே எங்க அண்ணன் கிட்ட வரதட்சணை கேட்பான்
சித்ரா கல்யாணம் பண்ணுவான், அவனை சுட்டு கொண்டுட்டா நீ அவனை கட்டி தூக்கிட்டு வந்துரு. பாஸ் போன தடவை நீங்க சொன்னீங்க கூட்டிட்டு வந்த துப்பாக்கி அவன்கிட்ட நீங்க பறி கொடுத்துட்டீங்க, என் கையால கண்ணா பின்னான அடி வாங்கினீங்க. இந்த தடவை அதெல்லாம் நான் கேர்ஃபுல்லா இருக்கேன், நீ தூக்கிட்டு வந்துரு. எஸ் கிஸ் மீ. எஸ் கிஸ். அச்சோ பாஸ். சபாஷ் மெண்டிஸ். பாடிகார்ட், நீ தான் பாடிகார்ட், சொன்னபடி செஞ்சிட்டியே. உனக்கு மட்டும்தான் பாடி, மற்றவனுக்கு எல்லாம் காட்பாடி. புத்ராஜ், இவனை ஏன் இங்க கொடுத்தீங்க? எல்லாம் காரணமா தான் பிரதர். சித்ரா இந்த பையல விரும்பிக்கிட்டே இருக்கா. ஐ டோன்ட் லைக். நீங்க ஒருவேளை மனசு மாறி சித்ராவுக்காக என்ன நீங்க காட்டி கொடுத்துட்டா? ஏண்டா டேய், என்னைய நம்ப மாட்டேங்கறியே. ஆ, எதுக்கு நமக்குள்ள இந்த தொல்லை? இந்த பைய உயிரோட இருந்தா தான இந்த ட்ரபிள். இவனை தீத்து கட்டிட்டா? புத்ராஜ் நிறுத்து. என்ன இது, எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிற கொள்றேன் ஆரம்பிக்கிற நீ? ஒரு வகையில பார்த்தா இவனை இப்ப இங்க கொண்டு வந்ததே நல்லதுதான். இவனை இப்ப கொல்லக்கூடாது. ஏன்? கந்தசாமி என்ன சித்திரவதை பண்ணாலும் ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறான். இந்த பாபு மனோகருக்காக வேலை பார்க்கறான். மனோகர் கந்தசாமியினுடைய மகன். அதனால பாபுவுக்கும் கந்தசாமிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. இவனையும் அந்த கந்தசாமி கூட அடைச்சு வச்சா ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும். எப்படி? கந்தசாமி சாகர நிலைமையில கிடக்கிறான். தனக்கு வேண்டி இவங்க கிட்ட ரகசியத்தை சொல்லுவான் இல்லையா? அவன் என்ன பேசுறான்னு நாம ஒரு ஸ்பெஷல் மைக் வச்சு ஒட்டு கேட்க வேண்டியதானே? அடே அப்பா, அபார மூளப்பா உனக்கு. டெல்லியில 10 வருஷம் சர்வீஸ், இது கூட தெரிஞ்சுக்க மாட்டேன். தெரியாதுவா? ஜக்கோ. எஸ் பாஸ். இவரை கொண்டு போய் கந்தசாமியோட அடைச்சு வை. ஓகே பாஸ். பாஸ், நானும் கூட போறேன். நீ ஏன் போற? அடே எங்க அப்பா, இது சூரக்கோட்ட சிங்கக்குட்டி மயக்கத்துல இருக்கு, முழிச்சதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் அடிச்சு தூள் பண்ணிடும். முழிக்க கூடாத, குடுப்ப போ போ. எஸ் கிஸ் மீ. எஸ். என்னமா இங்கிலீஷ் பேசுறோம்? கான்வென்ட்ல படிச்சிருப்பான் போல. பக்கத்துல வீடு, அதான் முன்ன பின்ன உதைக்கும். அப்பா எவ்வளவு பெரிய பந்துப்பா. ஐயோ டென்னுங்க. இவங்கதான் மனோருடைய அப்பா அம்மா. இவங்களை எப்படியாது இங்க கூட்டி போயிடு. எத்தனை பேர் இருக்காங்க? 7. நம்ம மொழியில சொல்லுப்பா. 7. அடி தூளு. அதோ அங்க இருக்கா. ஏழு. நீங்க தானே மனோகர் அப்பா அம்மா? யாரு பண்ணி? நாங்க மனோகர் வேண்டியவங்க. உங்களுக்கு இந்த குழி போக வந்திருக்கோம். அவன் இப்ப எப்படி பாருக்க? இல்ல அப்புறம் சொல்றேன், வாங்க. என்ன ஆச்சாரி இக்பால் எமெண்டேஸ், எனக்கு பாடிகார்ட வேலை செய்யற மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை.
என்ன சொல்றேன்னா, இருக்கிறதுக்குள்ளே நல்ல பிசினஸ் எலெக்ஷன்ல நிக்கிறதா, நாம அதை விட்டுட்டோம், அதை விட்டுட்டு வேற என்னமோ தங்கத்தை தேடிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு கந்தசாமியை கெடுத்துறாங்க. பக்கத்துல போ. ஏய் போடே சிக்க வந்து பொடிங்கடா. மூத்த மக திரும்பி வரதுக்குள்ள நாங்க திசை மாறி போயிட்டோம். எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ. ஜாக்கிரதையா போயிட்டு பத்திரமா வரணும். வாத்தியார் சொன்னபடி கேட்கணும், தண்ணில எல்லாம் இறங்க கூடாது. என்ன சரிம்மா? அப்பா டாட்டா, அம்மா டாட்டா, டாட்டா சொல்லு. அண்ணா டாட்டா. நம்ம மூத்த மகன் ராஜா வந்திருக்கா, அந்த கொடுமக்கார பாதிக்கிட்ட வந்து நம்மள காப்பாத்தி கொண்டு வந்தது நம்ம ராஜா தாங்க. பாருங்க இந்த சந்தோஷமான விஷயத்தை முதல்ல பாபு கிட்ட சொல்லணும். நான் இப்ப வரேன். இத்தனை வருஷமா உன்னதான் தேடிட்டு இருக்கேன். என் கண் முன்னாடியே எங்க அப்பா அம்மாவை சுட்டு கொண்ட சண்டாளா உன்னை. ஒரு கொலகாரன் இல்ல, நீ போய் சொல்ற. எங்க அப்பா கொலகாரன் இருக்கவே முடியாது. நான் சொன்னது கேளு பாபு. இல்ல பாபு, என் கண் முன்னாடி எங்க அப்பா அம்மா சுட்டு கொண்டவன் இவனை பழி வாங்காம விட மாட்டேன். பாபு பாபு, நான் சொன்னது கேளு பாபு. Yeah.
उपावसमा वर चल अलिकूट पसंगोड़ पिकनिक अच्छे ना उपये सुमार वर्ष पल को तंगते और ग्रूप इंडिया कपल मूल कड़ी कड़ी वंगे पद की वैच्त अूप अंजुर् बंबाई की बेरम कारो आक्सीडेंट आगे नालू पे से मीदी और बंबाई हास्पिटल वर्ष उराटे से सर अंग रहस्य सालमुंगा इतम मेड्रास वनपुले राजमाणिकूट बेरम पेसिटा सीएडी रिपोर्ट मलगुह पकड़ रे पाता अंत रिपोर्ट फोटो सीएडी रिपोर्ट आफीसल वांगी इर्ष कड़ी वरप तंग म அப்பவே 50 கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்றாங்க. அடேங்க அப்பா 1000 கோடி ரூபாய் தேரம் போல இருக்கே. ஆமா இந்த கேஸுக்காக உங்க ரெண்டு பேரும் ஸ்பெஷல் டியூட்டில போட்டுருக்கேன். இந்த விஷயம் நம்ம டிபார்ட்மென்ட்ல யாருக்கும் தெரிய கூடாது. எப்படியாவது அந்த சாலமனை கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணியாகணும். எஸ் சார். அட சிவா நீ இந்த பக்கம் போ நான் இந்த பக்கம் போறேன். கந்தசாமி என்ன சொன்னா சாலமன் தங்க இருக்கிற ரகசியத்தை சொல்லிட்டான் ஐஜி கிட்ட எடுத்து கொடுத்துடலாம் நமக்கு அவார்டு கிடைக்கும் ஐயோ அவார்ட உடியா அங்க இருக்கிற ரகசியம் எடுத்து சொல்லு அத நான் ஐஜி கிட்ட தான் சொல்லுவேன் கடைசி வரைக்கும் இந்த காக்கி சட்டை உடறதுல முடிவு பண்ணிட்டியா கந்தசாமி ரகசியத்தை சொன்னா நாம எல்லாம் கோடீஸ்வரன் ஆயிடலாம் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அப்ப உயிரோட இந்த இடத்தை விட்டு நீ போக மாட்டேன் கந்தசாமி நாங்க ரெண்டு பேரும் நல்ல சபத்துக்கு வேண்டியவங்க उदरीप्रमाण நீ மனசார சொல்றது இல்லையா அது என்ன தேவையில்லாத பேச்சு தங்க இருக்கிற இடத்தை நீயே சொல்ல போறியா இல்ல நாங்களே வரவழைக்கட்டமா என் உயிரே போறதா இருந்தாலும் சரி நான் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி மீட்டிங்ல பேசுறியானா நான் பைத்தியக்கார கை தட்டுவேன் இங்க பேசுறா முதுகுல தான் தட்டுவேன் உயிருக்கே பயப்படல இதுக்கா பயப்பட போறேன் எங்களை விட்டுடுங்க எங்களை விட்டுடுங்க போயிட்டுறோம் தங்க இருக்கிற ரகசிய இடத்தை சொல்லிடு सत्याग्रह
ராஜமாணிக்கம் கொஞ்சம் இரு, நான் ஒரு பிளான் பண்றேன். ராஜமாணிக்கம் பிளான் வந்துருச்சு, வா என் கூட சொல்றேன். என்ன கந்தசாமி, என்ன விஷயம்? அப்படி பாக்குற இப்ப பாரு. ஓ ஊர்வத்திலேயே அங்க போய் ஐஜியும் அவருடைய மனைவியும் சுட்டு கொன்னுட்டேன். நீதான் கொன்னு சாட்சி சொல்றதுக்காக அவருடைய மகனை உயிரோட விட்டுட்டு வந்திருக்க. அப்படியே புருண்டு வந்து அம்மா கிட்ட ஊக்க முடியுமான்னு பார்ப்பான். மனோகர் ஜெயில இருந்த நேரத்துல மறுபடியும் எங்களை தேடி கண்டுபிடிச்சு அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணாங்க. அப்பதான் நீங்க வந்து எங்களை காப்பாத்துனீங்க. கண்ணால பார்த்தது நம்பி உணர்ச்சி வசப்பட்டு. ஐயா என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, பாபு அப்பா அம்மாவை சுட்டு கொன்ன என்னை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு என் தங்கச்சிய கற்பழிச்சு கொலை பண்ணி என் தம்பிய ஜெயிலுக்கு அனுப்பிச்சு உங்களை சித்திரவதை செஞ்ச அந்த துரோகிகளை நாங்க சும்மா விட மாட்டோம். இப்பவே போய் அவங்களை வெட்டி கொண்டு. அவசரப்படாதே பாபு, எங்க அப்பா கொலைகாரன் போலீஸ் நம்பிக்கிட்டு இருக்கு, என் தம்பிக்கு தூக்கு கயிறு தூங்கிக்கிட்டு இருக்கு. முதல்ல இவங்க ரெண்டு பேரும் நிரபராதியை நிரூபிக்கணும், அதுக்கப்புறம் அந்த துரோகிகளை பந்தாடுவோம். பாபு மனோ, உங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு காப்பாத்திட்டோம். அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல காணாம போனாரே உங்க அண்ணன், அவரும் கிடைச்சிட்டார். யாரு? இந்த பாரு. அண்ணே, மனசுல நிம்மதி இல்ல, அதனால இத குடிச்சு குடிச்சு நிம்மதி தேட போற. ஏய் சித்து, இது என்ன கெட்ட பழக்கம்? நீங்க அந்த ஷாக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பாப்பா, என்ன நீ ஷாக் அடிக்கிற? ராஜமாணிக்கம்
கொஞ்சேரி நான் ஒரு பிளான் பண்றேன் அங்க போய் ஐஜியும் அவருடைய மனைவியும் சுட்டுக் கொன்னுட்டேன். நீதான் கொன்னேன்னு சாட்சி சொல்றதுக்காக அவருடைய மகனை உயிரோட விட்டுட்டு வந்திருக்க. மனோகர் அப்படியே உருண்டு வந்து அம்மா கிட்ட ஊக்க முடியுமான்னு பார்ப்பான். அப்படிதான் மனோகர் ஜெயில இருந்த நேரத்துல மறுபடியும் எங்களை தேடி கண்டுபிடிச்சு அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணாங்க. அப்பதான் நீங்க வந்து எங்களை காப்பாத்துனீங்க. கண்ணால பார்த்தது நம்பி உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஐயா என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, பாபு அப்பா அம்மாவை சுட்டு கொன்ன என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சு என் தங்கச்சிய கற்பழிச்சு கொலை பண்ணி என் தம்பிய ஜெயிலுக்கு அனுப்பிச்சு உங்களை சித்திரவதை செஞ்ச அந்த துரோகிகளை நாங்க சும்மா விட மாட்டோம். இப்பவே போய் அவங்களை வெட்டி கொண்டு அவசரப்படாதே பாபு. எங்க அப்பா கொலைகாரன் போலீஸ் நம்பிக்கிட்டு இருக்கு, என் தம்பிக்கு தூக்கு கயிறு தூங்கிக்கிட்டு இருக்கு. முதல்ல இவங்க ரெண்டு பேரும் நிரபராதியை நிரூபிக்கணும், அதுக்கப்புறம் அந்த துரோகிகளை பந்தாடுவோம். பாபு மனோ உங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு காப்பாத்திட்டோம். அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல காணாம போனாரே உங்க அண்ணன் அவரும் கிடைச்சிட்டார். யாரு? இந்த பாரு. அண்ணே மனசுல நிம்மதி இல்ல, அதனால இத குடிச்சு குடிச்சு நிம்மதி தேட போற. ஏய் சித்து, இது என்ன கெட்ட பழக்கம்? Thank you.
சித்ரா குடிச்சு வண்டி ஓட்டு போறா எங்க அடிச்சிட்டு ஆபத்து வண்டியில ஏறு கேட்ட வரதட்சணை எழுதி கொடுத்தாதான் உன்னை நான் ஏத்துக்குவேன் கேட்ட வரதட்சணை கொடுக்கணுமா இந்த வாங்கி என்ன நீங்க கொண்டுட்டா உங்க பொண்ணோட வாழ்க்கை நாசமா போய்டும் அது மட்டும் இல்ல தங்க ரகசியம் தெரிஞ்ச கந்தசாமி இப்ப எங்க பாதுகாப்புல இருக்காங்க தங்க எங்க இருக்குன்னு எங்ககிட்ட சொல்லிட்டார் என்னது தங்க இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா ஐயா எங்களுக்கு தங்கம் தேவை இல்ல எனக்கு உங்க பொண்ணு தேவை கந்தசாமி மகன் மனோகர் விடுதலை ஆகணும் அதுக்கு உங்க தம்பி செஞ்ச குற்றங்களை ஆதாரத்தோட விவரமா நீங்க எழுதி கொடுக்கணும் அதான் பாபு கேக்குற சௌரி சோ டௌரி ஆ டௌரி அப்படி நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா தங்க இருக்கிற இடத்துக்கு உங்களை நாங்க கூட்டிட்டு போறோம் ஐயா நோ நோ நீங்க ஏதோ சூழ்ச்சி பண்ணி எங்களை எல்லாம் மாட்டி விட பாக்குறீங்க பார்த்த கொஞ்சம் அப்படி வா நே பார்ட்னர் நீ எந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக 20 வருஷமா நாம போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த ரகசிய கை கிடைக்கும் போது அதை இவ்வளவு சுலபமா விட்டுறதா அதுக்கு என் தம்பி இல்ல பலியா கேக்குறான் புரியாதவனா இருக்கிய 300-400 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தங்கம் கிடைக்க போகுது அது முக்கியமா தம்பி முக்கியமா அண்ணன் பாங்க தம்பியும் பாங்க நம்ம காரியம்னு வரும்போது எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட வேண்டியதுதான் இப்போ நான் தம்பி நீ காட்டி கொடுக்கறதுனால உனக்கு ரெண்டு லாபம் ஒண்ணு தங்கத்துல தம்பிக்கு பங்கு தர வேண்டியதில்லை ரெண்டு உன் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போகாம தப்பிச்சுக்குது சரி தங்க இருக்கிற உண்மையான இடத்தை இவனை காட்டுவானு எப்படி நம்புறது அதை என்கிட்ட விடு யார்கிட்ட எப்படி பேசினா ரகசியம் எல்லாம் சந்திக்கு வரும்னு எனக்கு நல்லா தெரியும் நான் அனுபவப்பட்டவன் நீ வாணி பிரதர் இவர்கிட்ட நான் பேசிட்டேன் தம்பியை காட்டி கொடுக்க இவர் தயார் வாக்குமூலத்தை இவர் கைப்பட எழுதி நான் வாங்கி கொடுக்குறேன் ஆனா ஒரு கண்டிஷன் தங்க இருக்கிற இடத்த நீங்க காமிச்ச உடனே வாக்குமூலத்தை கையில கொடுப்போம் சத்தியமா யா சரி நாளை காலையில 10 மணிக்கு இதே இடத்துக்கு வாங்க நாம போவோம் வா காலையில 10 மணி ஆகட்டும் வா முருகா இந்த டேப்பை கேட்கவும் உங்கள் நலம் விரும்பி அட இந்த நாட்டுல ஏன் நலத்தை விரும்புறது கூட ஆள் இருக்கா 300-400 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தங்கம் கிடைக்க போகுது அது முக்கியமா தம்பி முக்கியமா ஹலோ நலசிவம் நான் முத்துராஜ் பேசுறேன் யோ கூட பிறந்தவனே எனக்கு குழி பறிக்க துணிஞ்சிட்டாயா நம்ம பழைய நட்பை யூஸ் பண்ணுவோம் உன் உதவி எனக்கு வேணும் சாலமன் சொன்னது இந்த ஏரியா தான் இந்த மண்டபத்துக்கு வடக்கு பக்கத்துல ஒரு W மார்க் இருக்கும் அதுக்கு பக்கத்துல குகை இருக்கும்னு சொன்னான் வாங்க தேடி பார்க்கலாம் கரெக்ட் வடக்கு போயிட்டு வந்தா காரியமே நடக்கும் ஸ்விஸ் பேங்க் நம்பரை கூட கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்குது உன் W மார்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியலையே தேடுறது தங்கமாச்சே அவ்வளவு சுலபமா கிடைச்சிடுமா
ராஜமாணிக்கா, அந்த காலத்துல உனக்கு எவ்வளவு செலவு இருப்பிருக்கான் பாத்தியா? அந்த தலைமறை இங்க பாலை பாருங்க. டபிள்யூ ஆமா, டபிள்யூ மார்க்கெட் தானே குகை இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, அப்படி குகையை காணோம். அது திருப்பு உங்க தம்பி செஞ்ச கொலை கற்பழிப்பு ஒண்ணு விடாம எல்லாம் இதுல எழுதி வச்சிருக்கோம். இதுல ஒரு கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் தங்கத்தை எடுத்துட்டு போங்க. ஆயிரம் கேழுத்தோடு போடு, மாட்டிக்கிட்டு சாவ போறது உன் தம்பி தானே, நமக்கு என்ன? நாம உடனே இறந்தோமே, நம்ம காபத்து வந்துட்டேன். இவ்வளவு தங்க கையில இருக்கு, எத்தனை வக்கீலுக்கு வேணும்னால பீஸ் கொடுக்கலாம், யார வேணும்னால விலைக்கு வாங்கலாம், இனிமே நமக்கு ஒரு ஆபத்து வராது. போடு, கேழுத்த நீ போடுறியா இல்ல கேழுத்த நான் போட்டேன்? வேண்டாம் வேண்டாம், நானே போடுறேன்.
வாங்க இந்த தங்கத்தை தாராளமா எடுத்துக்கோங்க ஆனா அதுக்கு முன்னால சில கேள்விங்க கேக்குறேன் அதுக்கு பதில் கொடுத்துட்டு தங்கத்தை எடுத்துக்கோ இன்னும் என்னப்பா இந்த தங்கத்துக்காக 20 வருஷங்கள் இவரை சித்திரவதை செஞ்சீங்களே இவர் யார் தெரியுமா என் சொந்த அப்பா ஒரு அப்பாவி பொண்ணை கெடுத்து அவளை உன் தம்பி முத்துராஜா சாவடிச்சானே அந்த பொண்ணு யார் தெரியுமா என் சொந்த தங்கச்சி என் தங்கச்சி கொலைக்கு சாட்சியா இருந்த டிரைவரை கொலை செஞ்சு அந்த பழிய ஒருத்தர் மேல சுமத்தி ஒரு நிரபராதியை குற்றவாளியாக்கி தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புனீங்களே மனோகர் அவன் யார் தெரியுமா என் சொந்த தம்பி நீயும் உன் தம்பியும் சேர்ந்து எங்க குடும்பத்தையே சீரழிச்சிட்டீங்க அதுக்கு நான் பதில் கொடுக்க வேண்டாமா அது மட்டுமா இவர் மாதிரியே முகமூடியை போட்டுக்கிட்டு எங்க அப்பா ஐஜி ஸ்ரீராமையோ எங்க அம்மாவையும் என் கண் முன்னாடியே சுட்டு கொண்ணிய அது ஞாபகம் இருக்கா ஞாபகப்படுத்தி அக்கிரமம் பண்ணிருக்கானா இது தெரிஞ்சிருந்தா இவரோட நான் கூட்டணியை வச்சிருக்க மாட்டேனே ராஜமாணிக்கம் நம்ம லட்சிய உறவு இதோட முடிஞ்சது நான் இதை எடுத்துக்கிட்டேன் அப்படியே போயிட்டு யாரும் இங்கிருந்து போக முடியாது இங்க நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம் இந்த தங்கத்தையும் உங்களையும் அங்கே ஒப்படைக்கிறோம் நீங்க செஞ்ச குற்றத்துக்கு கோர்ட்டு பதிலளிக்கும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் இத நாலு பங்கா வேண்டாம் வேண்டாம் அஞ்சு பங்கா நாம பிரிச்சு வாங்கடா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டதுனாலதான் மேல இருந்து வந்துட்டாங்க இப்ப யாருக்கும் ஒண்ணு இல்லாம போச்சு நான் வேண்டாம் கட்சி மாறுறேன் மேல வந்துட்டு வா உனக்கு தான் முதல் குண்டு வந்து அள்ளுங்கடா ஒரு அப்பாவி பொண்ணை கெடுத்து அவளை உன் தம்பி முத்துராஜா சாவடிச்சானே அந்த பொண்ணு யார் தெரியுமா என் சொந்த தங்கச்சி என் தங்கச்சி கொலைக்கு சாட்சியா இருந்த டிரைவரை கொலை செஞ்சு அந்த பழிய ஒருத்தர் மேல சுமத்தி ஒரு நிரபராதியை குற்றவாளியாக்கி தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புனீங்களே மனோகர் அவன் யார் தெரியுமா என் சொந்த தம்பி நீயும் உன் தம்பியும் சேர்ந்து எங்க குடும்பத்தையே சீரழிச்சிட்டீங்க அதுக்கு நான் பதில் கொடுக்க வேண்டாமா அது மட்டுமா இவர் மாதிரியே முகமூடியை போட்டுக்கிட்டு
எங்க அப்பா ஐஜி ஸ்ரீராமையோ எங்க அம்மாவையும் என் கண் முன்னாடியே சுட்டு கொண்ணிய அது ஞாபகம் இருக்கா? ஞாபகப்படுத்தியும் பண்ணிருக்கானா? இது தெரிஞ்சிருந்தா இவரோட நான் கூட்டணியே வச்சிருக்க மாட்டேனே. ரஜமாணிக்கம், நம்ம லட்சிய உறவு இதோட முடிஞ்சது. நான் இதை எடுத்துக்கிட்டேன். அப்படியே போயிட்டு யாரும் இங்கிருந்து போக முடியாது. இங்க நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். இந்த தங்கத்தையும் உங்களையும் அங்கே ஒப்படைக்கிறோம். நீங்க செஞ்ச குற்றத்துக்கு கோர்ட்டு பதிலளிக்கும். நான் சொல்றத கொஞ்சம் கொஞ்சம் கேளுங்களேன். இத நாலு பங்கா வேண்டாம் வேண்டாம், அஞ்சு பங்கா நாம பிரிச்சு வாங்கடா. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டதுனாலதான் மேல இருந்து வந்துட்டாங்க. இப்ப யாருக்கும் ஒண்ணு இல்லாம போச்சு. நான் வேண்டாம் கட்சி மாறுறேன். மேல வந்துட்டு வா. உனக்கு தான் முதல் குண்டு. வந்து அள்ளுங்கடா. Thank you.
இனிமேல் இந்தியாவில ரெண்டே பணக்காரன் தான், ஒன்னு நீ ஒன்னு நான். அப்ப பெரிய பணக்காரங்க நாம ரொம்ப அசைக்க முடியாது இல்ல. அட பாவிங்களா, இத்தனை பாம் போட்டுமா நீங்க வெடிக்கல? ஐயா அப்ப வெடிக்கலனா என்ன? இப்ப பாரு. எஸ்கியூஸ் மீ. எஸ் லுக் பேக். எங்க எங்க பின்னாடி போய். அப்பாவே அரேஞ்ச் பண்ணிட்ட, உனக்கு சர்க்கார் கோல்டு ஃபெடல் கொடுக்கும். ஐயோ கோல்டு ஃபெடல் இல்ல, இங்க கோல்டு மெடல்ங்க. ஐயா இப்படிங்க தம்பி, கொஞ்சம் லேட் ஆனாலும் எப்பவும் நியாயம் உண்மைதான் ஜெயிக்கும். பாத்தியா, சொன்ன மாதிரி வெளியே கொண்டு வந்துட்டோம், நாம சொல்றதத்தான் செய்வோம், செய்யறதான் சொல்லுவோம். அதான் குரு சிஷியன். மயிலே குயிலே என்று நீ உறங்கும் போது உளறல் கேட்டு நன்று. கண்டுபிடிச்சேன் காதல் நோயை, கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன்.